இன்னும் யார் வர வேண்டியிருக்கா? கீழே உட்காந்தனால எல்லாம் எண்ணிக்கை குறைஞ்சி வச்சோம். சரி, நீ ஏதோ பெட்ஷீட் கூட போட்டு கூட உட்காரலாமே. நீங்கள் அப்படி ஃப்ரண்ட்டில் கூட கூட வந்துடுறோம்னா வந்துடலாம். அப்படி நாளில் இருக்கிறதுக்கு ஃப்ரண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்தோன்னா இருக்கட்டும். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து அகம்னா என்ன, புறம்னா என்ன, அகத்தில் நாம் என்ன பண்ணணும், புறத்தில் என்ன பண்ணணுங்கிற சம்மந்தமாக நாம் இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ நமக்கு வந்து எத்தனையோ பணிகள் இருக்குது. அந்த பணிகளில் நாம் ஏதாவது நமக்கு வேண்டிய நம்ம கடமைகள்னு சொல்கிற மாதிரி நம்ம வேலையை நம்ம செய்யணும். அதே மாதிரி நமக்கு மனோ இயக்கம்னிட்டு ஒரு இயக்கத்தில் எத்தனை விதமான எமோஷன்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த எமோஷன் சம்மந்தமாக நமக்கு ஏதாவது வேலை இருக்கா? அந்த எமோஷன்ஸ் நல்ல எமோஷன்ஸும் மோசமான எமோஷன்ஸ்னு சொல்லி நல்ல எமோஷன்ஸோடு இருக்கணும், மோசமான எமோஷனே வரக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு இங்கே ஏதாவது வேலைகள் இருக்கா? பார்த்தான்னு சொல்லி சொன்னால் நம்ம அகத்தை பொறுத்தளவில் இந்த எமோஷன்ஸ் இதுகளெல்லாம் அது இயற்கையானது, நாம் வர சொல்லி வரல அதுவாக வருதுங்கிற மாதிரி நாம் ஒரு முடிவுக்கு வந்துடணும். இப்போ புறத்தை பொறுத்தளவில் நம்ம உலகத்தில் நம்ம எத்தனையோ ஒரு பொறுப்புகளில் இருக்கிறோம். குடும்ப பொறுப்பில் இருக்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு அலுவல் சம்மந்தமான ஒரு பதவியில் இருக்கிறோம். அப்போ நமக்கு எத்தனையோ பொறுப்புகள் இருக்குது. இப்போ அதெல்லாம் நாம் வந்து அந்த பொறுப்பை எடுத்து தான் நம்ம செய்யணும். அங்கே நமக்கு வேலை இருக்குது. ஆனால் அகத்தை பொறுத்தளவில் நம்ம டிசைன் பண்ணலாம், நல்ல அனுபவங்களே வர்ற மாதிரி, மகிழ்ச்சியாகவே இருக்கிற மாதிரி நம்ம மனசை டிசைன் பண்ணலாம். எத்தனையோ பயிற்சி முயற்சிகள்லாம் கூட இருக்குது. மனசு அப்படியே ரம்யமாகவே வச்சுக்கிறதுக்காக நல்லாமல் பயிற்சிகள் இருக்குது. இப்போ அதெல்லாம் என்னென்னா நம்ம ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு அந்த மாதிரிலாம் கூட பொறுத்தி தப்பு இல்லை. பிறகு நம்ம ஒரு மெச்சூரிட்டி ஆன பிறகு என்னென்னு சொல்லி சொன்னால் அகத்தை நம்ம ஃப்ரீயாக விட்டுற வேண்டியது தான். அகை எப்படி வேணாலும் எங்கிட்டு போட்டோம். அகை எப்படி வேணாலும் எங்கிட்டு போட்டோங்கிறக்காக நம்ம செயலில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோன்னு நம்ம சொல்ல முடியாது. செயலில் என்ன தான் செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எது பொருத்தமானது, எது நம்ம சமுதாயத்துக்கு பொருத்தமானதுங்கிற மாதிரி செயல்களை நம்ம கொஞ்சம் முறைமைப்படுத்திக்கிடணும். நம்ம என்ன செயலில் நம்ம ஈடுபட்டாலும் ஓகேங்கிற மாதிரி போயிடக்கூடாது. அப்போ செயல்களை நம்ம கொஞ்சம் முறைமைப்படுத்திக்கிட்டு செயல்களை நம்ம கசரி பண்ணிக்கணும். மனசுங்கிறது வந்து மனசும் செயலும் சேர்ந்து இருக்குது. பட் இருந்தாலும் கூட மனசில் வரக்கூடிய இயக்கங்கள்லாம் ஒரு ஸ்பான்டேனியஸாக அது பாட்டுக்கு வரும். நம்மளை கேட்காமலே வந்துடும். வந்த பிறகு தான் வந்ததே நமக்கு தெரியும். அந்த மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக வந்துடும். அதனால் என்னங்க வந்ததெல்லாம் தோன்றி மறைஞ்சிடவும் செய்யும். அது அதுக்காக தங்கியிருக்குன்னுட்டு அர்த்தம் இல்லை. மனசில் தோன்றதெல்லாம் தோன்றும், தோன்றி மறைஞ்சிடும். அந்த தோன்றி மறைகிறதுக்கு இடையில் அதை நம்ம பயன்படுத்தி நம்ம செயல்களுக்கு எடுத்துக்கிடலாம். நம்ம என்ன செயல் பண்ணணுமோ அந்த செயலுக்கு எடுத்துக்கிடலாம். அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம இந்த அகம் புறம்னுட்டு நம்ம பிரித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அகத்தில் எந்த விதமான எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் வரலாம், எத்தனை விதமான எண்ணங்கள் வரலாம். நம்ம வரக்கூடிய உணர்ச்சிகள் எண்ணங்கள் எல்லாம் அப்படியே செயலாக மாறுறதில்லை. அந்த உணர்ச்சிகளுக்கும் செயலுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்குது. அப்புறம் நாமளாக தீர்மானம் பண்ணி அந்த உணர்ச்சிகளையோ அந்த சிந்தனையோ எடுத்து செயலாக மாற்றுறதுக்கு ஒரு கேப் இருக்குது. அதில் நம்ம செய்யக்கூடியது செய்யக்கூடாததுன்னு சொல்லி நம்ம பிரித்து பார்த்து நம்ம செயல்களை நாம் முறைமைப்படுத்திக்கிடலாம்.
அப்போ செயல்களை பொறுத்தளவில் நம்ம அறிவை பயன்படுத்தி நாம் எப்படி செயல்படணுமோ அந்த மாதிரி செயல்படணும். ஆனால் நமக்கு வரக்கூடிய சிந்தனைகள், உணர்ச்சிகள் இதெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும்னு எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வந்த பிறகு தான் வந்ததே இது நமக்கு தெரியும். ஆனால் எல்லாமே வந்து என்னென்னு சொன்னால், வந்ததுன்னு சொன்னால் நம்ம எல்லாமே வந்த உடனே நம்ம செயல்பட்டுறோமான்னு சொல்லி சொன்னால், நம்ம அறிவை பயன்படுத்தி தான் செயலுக்கு போகிறோம். எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே உடனே செயலாக மாறிடுறதில்ல. சில ஏதாவது சில ஒன்று ரெண்டு அனிச்ச செயல்கள்ங்கிற மாதிரி உள்ளது தான் நம்மளை அறியாமல் நடந்து போயிருதோ ஒழிய, பெரும்பாலான செயல்கள் வந்து நம்மளை கேட்டு தான் அது செயலுக்கு வருது. அந்த செயலுக்கு வேண்டிய ஊக்கங்கள், அந்த உந்துதல் எல்லாமே கூட நம்மளை அறியாமல் வரலாம். ஆனால் செயல்படும் பொழுது நம்மளை கேட்டு தான், நம்ம அனுமதியோடு தான் செயல் நடக்குது. அதனால் செயலில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு வரைமுறைப்படுத்திக்கிட வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் இப்போ இதில் நம்முடைய இதுகளை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம ஞானம் லிபரேஷனுங்கிற ஆஸ்பெக்டில் பார்க்குறோம். இந்த ஞானம் லிபரேஷனுங்கிறது நம்முடைய வாழ்க்கையோட தொடர்புடையதாக இருக்கா, அல்லது ஏதோ வாழ்க்கையினுடைய ஒரு சைடாக வேறு எங்கேயோ போகிற மாதிரி. இப்போ நம்ம எத்தனையோ வேலைகளில் ஒரு சைட் பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, அதே மாதிரி ஒரு சைடு ட்ராக்கில் இந்த ஆன்மீகங்கிறது வருதா? ஏன்னா ஆரம்ப காலத்தில் வந்து எல்லார் வீடுகள்லேயுமே ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்குறதுன்னு சொல்லி டைரெக்டாக கற்றுக் கொடுக்குறது இல்லை. அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நமக்கு வந்து ஆன்மீகம்னு சொல்லி ஒரு அப்படி ஒரு தனி உலகம் இருக்குது, தனி ஒரு ட்ராக் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பிற்காலத்தில் தான் நமக்கு தருது. அப்போ தான் நாமளாக மைண்டு சில இதுகளெல்லாம் நம்ம இது பண்ணுறோம். பட் இயற்கையிலேயே நம்ம வந்து ஆன்மீகத்தோடு இணைஞ்சு இருந்தாலுமே கூட, அது நம்ம ஒரு முறைப்படுத்தி நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் லேட்டர் பீரியடில் தான் நம்ம பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து நம்முடைய மனோ இயக்கம் எப்படி இருக்கணும், நம்முடைய அனுபவங்கள் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம காலப்போக்கில் தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். அப்போ அந்த டிசைட் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி அணுகிறது, என்ன மாதிரி அணுகிறதுங்கிறதெல்லாம் அப்போ தான் நம்ம கற்றுக்கிட்டு வரோம். இப்போ எல்லா விதமான இயக்கங்களுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு மனோ அனுபவமாக தான் நம்மகிட்ட பிரதிபலிக்குது. எத்தனையோ சந்தர்ப்பங்களில், எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்ம பங்கு வைக்கிறோம். எப்படி பங்கு வச்சாலும் அது நம்ம ஒரு மன அனுபவமாக தான் நம்மகிட்ட வந்து அது இதாகுது. இப்போ இந்த மன அனுபவமாக நம்ம பண்ணும் பொழுது, இந்த மன அனுபவங்கள் வந்து செயலை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாங்கிற மாதிரி நம்ம மன அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ உதாரணமாக ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு பயமோ வருத்தமோ நமக்கு வந்துடுது. வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த பயமோ வருத்தமோ அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம செயல்படக்கூடிய செயல்களை கொஞ்சம் பாதிக்குது. மகிழ்ச்சியாக இருந்துன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஒரு உந்துதல் கிடைக்குது. ஒரு வருத்தமோ அல்லது பயமோ இருந்துன்னு சொல்லி சொன்னால் நம்ம செயலில் வந்து ஒரு தடங்களையும் ஏற்படுத்துது. அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம மன அனுபவங்கள் வந்து நம்முடைய செயல்களை பாதிக்கிற மாதிரி இருக்குது. சில இதுகள் வந்து நல்லாவே அதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் என்னென்னு சொன்னால், இப்போ நாம் வந்து இந்த ஞான வகுப்புகள் மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோன்னு சொல்லி சொன்னால், இந்த மனசை வந்து சுதந்திரமாக விடணுங்கிற மாதிரி ஒரு புது அணுகுமுறைக்கு நம்ம வரோம். எத்தனையோ விதமான அணுகுமுறைகளில் நம்ம நிறையா விஷயங்களை சேகரித்து வச்சு செயல்படணுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை இருக்குது. நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெரிஞ்சதன் பின்னணியிலேருந்து செயல்படுறதுங்கிற மாதிரி. இன்னொரு அணுகுமுறை, இந்த ஞான அணுகுமுறையில் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம மன அனுபவங்கள் ஏற்படும், ஏற்பட்டதை நம்ம சுதந்திரமாக விட்டுறணும். அதை ஃப்ரீ, அதை நம்ம போட்டு ரொம்ப தூக்கி சமைக்கக்கூடாது, அதை ஃப்ரீயாக விடணுங்கிற மாதிரி, அதை விடுறது கற்றுக்கிடுறதுங்கிற மாதிரியும் ஒரு அணுகுமுறை இருக்குது. இப்போ அதை தான் நம்ம வந்து நம்ம ஆன்மீகங்கிற அணுகுமுறையில், ஆன்மீகங்கிற ஒரு டைட்டிலில் அதை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து எப்போவுமே மனசளவில் நாம் ஃப்ரீயாக இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம செய்கிற செயலை வந்து கொஞ்சம் நல்ல முறையில் செய்யலாம்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது அப்போ நம்ம வந்து மனசில் வரக்கூடியது எல்லாத்தையும் விடுறதுக்கும் கற்றுக்கிடுறோம். அதில் மனசில் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு செயல்படுத்துகிறதுக்கும் கற்றுக்கிடுறோம். அப்போ விடுறதுக்கும் செயல்படுறதுக்கும் சேர்ந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு ஞான வாழ்க்கைன்னுட்டு நம்ம அதை ஒரு பேர் கொடுத்துக்கிடுறோம். பத்தோன்னு சொல்லி சொன்னால் ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கை தான். ஞான வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு ஆன்மீகம்னு சொல்லி பிரித்து நம்ம கொண்டு போகாதபடி, நம்ம செய்கிற வாழ்க்கையே வந்து அறிவுபூர்வமாக செயல்படுறோம், நம்முடைய எமோஷன்ஸ் கலந்து செயல்படுறோங்கிற மாதிரி, நம்ம வாழ்க்கையோட வாழ்க்கையாக செயலோட செயலாக நம்ம இணைஞ்சிக்கிற ஒரு புதிய அணுகுமுறைக்கு வர்றோம்.
இப்போ இந்த புதிய அணுகுமுறைங்கிறது வந்து வாழ்வியலாகவும் இருக்குது, ஆன்மீகமாகவும் இருக்குது. இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம புதுசு புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம், புதுசு புதுசாக கற்றுக்கிடுறோம். அப்போ நம்ம செயல்களுமே வந்து ஒரு புது பொலிவோடு நம்ம ஏற்படுறதுக்கு வாய்ப்பாயிருது. அப்போ நம்ம எந்த செயல் செஞ்சாலும் ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு செயல்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இதில் வந்துடுது. அதனால் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி சொன்னால், இந்த மனசில் உள்ளது எல்லாத்தையுமே ஃப்ரீயாக விடுறதுக்கு கற்றுக்கிடுறது தான். அதை நம்ம லிபரேஷன் சொல்லி சொல்கிறோம். லிபரேஷனுங்கிறது வந்து ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் கடைசியில் போய் முக்தி மோட்சன்ட்டு அடைகிறதுங்கிறது இல்லாதபடி, ஒவ்வொரு கணந்தோறுமே நம்ம லிபரேஷனில் இருக்கிறோம். அப்போ நம்ம எப்போ என்னென்னலாமே கற்றுக்கிடுறோமோ, என்னெல்லாமோ தெரிஞ்சுக்கிடுறோமோ, அதை தெரிஞ்சுக்கிடுறதுக்கு பயன்படுத்துகிறதுக்கும் பயன்படுத்திக்கிடுறோம். ஆனால் அது வந்து அதனால் வந்து நம்ம லாக் ஆகாமல் நம்மளை பார்த்துக்கிடுறோம். அப்போ ஒரு சுதந்திரமாக இருந்து நாம் செயல்படுறதுங்கிற மாதிரி இருக்கும் பொழுது, ஒரு லிபரேட்டட் கண்டிஷனில் இருந்துக்கிட்டே நம்ம செய்கிற செயலை பண்ணும் பொழுது அந்த செயலும் இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் இருக்குது. எந்த செயல்லையுமே நம்ம லாக் ஆகி முடங்கி போகாதபடி நம்ம ஒரு லைவ்லியாக நம்ம செயல்படுற மாதிரி, ஒரு உத்வேகத்தோட ஒரு உள்ளார்ந்த ஒரு ஈடுபாட்டோடு நம்ம செயல்படுற மாதிரி, கிட்டத்தட்ட இது ஒரு வகையான ஒரு தியானம்னுட்டு வச்சுக்கலாம். நம்ம செயலையே தியானமாக ஆக்கிற மாதிரி, வாழ்க்கையே தியானமாக மாற்றுற மாதிரி. ஆனால் அதே நேரத்தில் அதுக்காக நம்ம தியானம் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணணுங்கிற அர்த்தம் இல்லை. நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு என்ஜாயபிளாக பண்ணுற மாதிரி, அந்த ஆற்று நீரை எதிர்த்து போகாதபடி ஆற்றுப்போக்கிலே நம்ம போகிற மாதிரி. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையோட வாழ்க்கையாக நம்ம மதந்து போகிறோம். அதே நேரத்தில் நம்ம செயல்களையும் நம்ம செஞ்சுக்கிடுறோம், செய்கிற செயலையும் தியானமாக செஞ்சுக்கிடுறோங்கிற மாதிரி நம்ம என்டையர் லைஃபே வந்து நம்ம வாழ்க்கையோடு இணைச்சிக்கிடுறோம். இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு சொல்லி சொன்னால், இப்போ நேற்று வந்து ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு சொல்லி சொன்னால், அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிற ஒரு அணுகுமுறையில் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அகங்கிறது இப்போ நம்முடைய மனோ இயக்கங்கள் எல்லாமே நம்ம அகம்னு நம்ம சொல்கிறோம். புறங்கிறது என்னென்னு சொல்லி, நம்ம என்ன செயல்கள் சந்திக்கிறோமோ, என்ன சூழ்நிலை நம்ம எதிர்கொள்கிறோமோ, அதில் நம்ம வந்து நம்முடைய அகம் வந்து அந்த புறத்தோடு இணையணும். இணைஞ்சால் தான் வந்து நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஞானம் லிபரேஷன் இட்டு சொல்லி தெரிஞ்சுக்கிடுறதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எங்கேயுமே தங்கியிருக்கக்கூடாது, லிபரேட்டடாக இருக்கணும்னு சொன்னால் லாக் ஆகாமல் இருக்கணும், எந்த இடத்துலையுமே மாட்டிடக்கூடாது. மாட்டிட்டோம்னு சொன்னால் நம்ம அதுக்காக அதனுடைய மயமாக மாறிடுறோம், அந்த பிரச்சனைகளில் சிக்கிக்கிடுறோங்கிற மாதிரி ஆயிடுது. அதனால் நம்ம மனசை வந்து சுதந்திரமாக வச்சுக்கிடுறது மூலமாக நம்ம செய்கிற செயல்களை நம்ம சுதந்திரமாகவும் செய்கிறோம், அதே நேரத்தில் ஒரு இன்வால்மெண்ட்டோடையும் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த மாதிரி என்னென்னு சொன்னால், அகமும் புறமும் நம்ம சந்திக்கிறதுங்கிற சம்மந்தமாக, இப்போ நம்ம வந்து ஞானம் லிபரேஷன் எல்லாமே அது ஒரு தியரி மாதிரி, ஒரு ஐடியா மாதிரி உள்ளது தான். ஆனால் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வந்து இந்த அகம் புறங்கிறது தான் நம்ம வந்து லைஃப் லாங்காக நம்ம கூட வர்றது. அதனால் நம்ம வந்து அகத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிடணும், புறத்தில் நம்ம எப்படி செயல்படணுங்கிறதுங்கும்போது, இதை நம்ம வந்து வாழ்க்கையிலேருந்து நம்ம இந்த கான்செப்டை பிரிக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம காலத்துக்கும் இந்த கான்செப்டோடு தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு, அந்த கான்செப்டை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால் வந்து அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறத பற்றிய ஒரு தெளிவான ஒரு டிமார்க்கேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், வாழ்க்கையே வந்து சுலபமாக போயிடும். ஒரு கஷ்டம் இல்லாதபடி அதுவோ வாழ்க்கையே நம்மளை கூட்டிகிட்டு போகுதுங்கிற மாதிரி நம்ம போகிற நிலைமைக்கு வந்துடுவோம். நாம் செய்ய வேண்டிய சில செயல்களை செஞ்சுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் தண்ணி நீச்சல் அடிக்கிறவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ தண்ணியில் நீங்கள் பார்த்துட்டு எதிர் நீச்சல் போடுறதுங்கிறது தண்ணியினுடைய வேகத்தை எதிர்த்து போகிறது. அப்போ நமக்கு என்னென்னு சொன்னால், அந்த தண்ணி நம்மளை எங்கேயோ இழுத்துட்டு போகிறது பார்க்கும், நாம் அதை மீறி நம்ம எதிர்த்து போனோம். அப்போ நம்ம பலத்தெல்லாம் பிரயோகப்படுத்திக்கிட்டு போகண்டியிருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆற்று போக்கிலே நம்ம போனோம்னு சொல்லி சொன்னால், நம்ம எதிர்த்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை வந்து மிதக்கிறதுக்கு மட்டும் நம்மளை வச்சுக்கிட்டா போதும், கூட்டிகிட்டு போகிற வேலையை அதுவே கூட்டிகிட்டு போயிடும். அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம எத்தனையோ செயல்களில் ஈடுபடும் பொழுது, இந்த ஒரு சரியான அணுகுமுறையிலேருந்து அந்த செயலில் ஈடுபடும் பொழுது அந்த செயலை நம்மளை கூட்டிகிட்டு போகும். அதனால நாம் வந்து பெரிய அளவில் போராட வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் சுலபமாக நம்மளை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம மூழ்காதபடி நம்மளை பார்த்துக்கிட்டா போதும், அதுவே நம்மளை கூட்டிகிட்டு போயிடும்.
அப்போ வந்து என்ன சொல்லி சொன்னால், இந்த அகமும் புறமும் சந்தித்த ஒரு செயல்பாடு மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து கொஞ்சம் எளிமையாக போயிடும். அதனால் என்ன சொன்னால், இப்போ மெயினாக உள்ளது என்னென்னு சொல்லி சொன்னால், எப்படினாலுமே நம்ம வந்து எதிர்நீச்சல் போட்டு போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு ரொம்ப குறைவு. அதனால் நம்ம வாழ்க்கையினுடைய போக்கில் போகிறது தான் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி அதனால் என்னென்னு சொல்லிங்கன்னா, இப்போ நாம் வந்து இந்த தண்ணியில் மூழ்காமல் இருந்தால் போதும், நம்மளை நாமளே ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும், வாழ்க்கையை நம்மளை கொண்டுட்டு போயிடும். அதனால் நம்ம போட்டு நம்ம வந்து என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறதுல போட்டு ரொம்பலாம் போட்டு நம்ம சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எப்படி அமைக்கப்பட்டிருக்கோ அந்த அமைப்புப்படியே நம்ம அப்படியே போயிட்டுருக்கலாம். ரொம்ப சிலவங்களுக்கு வாழ்க்கையில் சரியான ஒரு செட்டில்மெண்ட்டு வராதவங்க மட்டும் ஒரு செட்டிலாகிறதுக்கு வண்டியாக ஃபிசிக்கலாக நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு நம்ம போக வேண்டியதுதான். சைக்கலாஜிக்கலாக மட்டும் நீங்கள் உங்களை ஒரு செட்டில்மெண்ட்டோடு இருக்கிறது தான் நமக்கு மெயினானது. அதனால் நம்ம வந்து நம்ம எந்த செயல் செஞ்சாலும் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த செயலோடு நம்ம ஈடுபடுறோம், மனசை நம்ம சுதந்திரமாக வச்சுக்கிட்டு அந்த செயலோடு ஈடுபடுறதுனா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுறது தான் இந்த அகத்தையும் புறத்தையும் நம்ம சம்மந்தப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் ஒரு சரியான பாதையில் போகிறதுக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த அகம்புறம், இப்போ நேற்று நம்ம இது பண்ணோம், இப்போ இதிலே கூட நீங்கள் வந்து எதுவும் கேள்வி பதில் மாதிரி கூட நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். அகம்புறம்ங்கிறது வந்து இது இவ்வளோதான்ட்டு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த அகத்தையும் புறத்தையும் எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறது கொஞ்சம் வித்தியாசத்து கோணங் பல குணங்களோடு சம்மந்தப்பட்டது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கேள்வி பதிலாகவே கூட நம்ம இதை ப்ரொசீட் பண்ணலாம். ஐயா, ஒருத்தரை பார்த்தோன்னே நமக்கு பயம் வருது. பயம் வந்ததுக்கப்புறம் அகத்தில் தேவையில்லை, புறத்தில் மட்டும் கவனிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் செயலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், பேசின பிறகும் மறுபடியும் ஒரு பயம் வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி எனக்கு தோணுது, அகத்தில் தேவையில்லை, புறத்தில் மட்டும் பார்த்தா போதும், பேசுறதில் மட்டும் கவனம் வச்சா போதும் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் அது திரும்ப திரும்ப வர மாதிரி ரெண்டு அலையாக மாறுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ சில இதுகள் வந்து உட்கார இப்போ சில இதுகள் வந்து ஒருத்தர் எப்படின்னுட்டே புரிஞ்சிட முடியாது. ஒருத்தர் புதுசாக ஒருத்தரை பார்க்குறோம், அவரை எப்படின்னுட்டே நம்ம அவருக்கு அசஸ் பண்ணிட முடியாது. அதனால் நம்ம வந்து முழுக்க முழுக்க அசஸ் பண்ணி அவருக்காக நம்ம செயல்படுறதுங்கிறதெல்லாம் முடியாது. அதனால் சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பயங்கிறது கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு கவனம் எங்கே இருக்கணும்னு சொன்னால், அந்த பயத்தை டீல் பண்ணுறது, பயத்தை நிர்வாகம் பண்ணுறதுங்கிற இதில் இருந்துன்னு சொன்னால், அந்த பயத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறதுங்கிறதுல தான் அவங்க கவனம் இருந்துகிட்ருக்கோம். அப்போ இப்போ என்னென்னு சொன்னால், அது இருக்கட்டும்னு சொல்லி அதை நம்ம கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுக்கிட்டு நம்ம செயல்படுறது என்ன. இப்போ ஒரு ஏதோ ஒரு செயலில் இருக்கிறோம், அவரோட டீல் பண்ணி தான் செயல்பட வேண்டியிருக்கு. அப்போ டீல் பண்ணி செயல்படும் பொழுது அவரை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது, அந்த செயலில் எப்படி ஈடுபடுறதுங்கிறதுல தான் நம்ம கவனம் இருக்கணும். அவரை எப்படி டீல் பண்ணுறதுங்கிற மாதிரி அல்லது அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி நம்மளை வச்சுக்கிடுறதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது, நம்மளை டிசைன் பண்ணணுங்கிற ஒரு மேட்டரையை நம்ம விட்டுறணும். நம்மளை டிசைன் பண்ணுறது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டிசைன் ஆகிடும். அதனால் இப்போ நம்ம கவனம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு பிரச்சனைக்குரிய நபர் இருக்கும் பொழுது எப்படி நம்ம செயலில் என்ன பண்ணணுங்கிறதுல மட்டும் நம்ம, அவரால் நமக்கு ஒரு பயம் ஏற்பட்டாலும் சரி, அதையும் நம்ம அதுக்கு அந்த பயம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்க வேண்டியதில்லை. அந்த பயம் கூட இருந்துட்டு போட்டோம்னு விட்டுற வேண்டியதுதான். இப்போ நம்ம செய்கிறதுக்கு என்ன உண்டுங்கிறத பார்த்துக்க வேண்டியதுதான். சப்போஸ் வந்து அவரால் நம்ம செயலுக்கே ஆபத்துங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, முடிஞ்சளவெல்லாம் அவாய்ட் பண்ணுற வழிமுறையை பார்க்க வேண்டியதுதான். அப்புறம் ஒரு டென்ஷனான விஷயம், இப்போ ஒரு ட்ரெயின் பிடிக்க போகிறேன்னு வச்சுங்களேன், ட்ரெயினு ஓடிக்கிட்டு இருக்குது போயிட்டு இருக்குதுன்னு வச்சுங்க, அது ஒரு டென்ஷன் வருது, சீக்கிரம் போய் ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு டென்ஷன் வரும்போது அதில் ட்ரெயின் ஏறி உட்கார வரைக்கும் அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது, அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் நம்ம புதுசாக ஒரு நபரை பார்க்க போகும்போது, நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு பார்க்க போகிறேன்னு வச்சுங்களேன், ஆனால் இன்னையிலேருந்து அந்த எப்படி பார்ப்போம், அவர்கிட்ட எப்படி பேசுறது என்னங்கிறது, அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது மட்டும் குறைய மாட்டுது. நம்ம அகத்தில் தேவையில்லைன்னு விட்டுட்டாலும் அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. இல்லை, அது நீங்கள் அந்த டென்ஷன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம். டென்ஷன் இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. ஆனால் நீங்களாக வந்து கற்பனையாக சில உரையாடல்களை நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த உரையாடல்களை நான் பாட்டிக்கிடுங்க. ஆனால் அது உங்கள் கையில் தானே இருக்குது, நீங்களாக அந்த கற்பனை உரையாடல்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அந்த
சூழ்நிலை முடிகிற வரைக்கும் அந்த டென்ஷன் இருந்தே தான் இருக்குது. இல்லை இருக்கட்டும், இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அது வந்து உங்கள் இயல்பில் அப்படி டென்ஷன் வர்ற மாதிரி உங்கள் மன இயல்பு அமைஞ்சிருக்குன்னுட்டு நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. ஒரு காலப்போக்கில் அது கூட மாறிடும். அது நம்ம இருக்கணும்னு நீங்கள் அனுமதி கொடுத்ததுனால அது உங்களோட கண்டினியூ ஆகுன்னு அர்த்தம் இல்லை. அதனால் நீங்கள் சொல்லப்போனான்னு சொன்னால் அது இல்லாமல் போகணுன்னு நினைக்கிறதுனால தான் அது இன்னும் கொஞ்சம் உயிர் பெறுது. அது அதனால் நீங்கள் அதுக்கு முழு மனசோட அனுமதியே கொடுத்துருங்க. முழு மனசோட அனுமதி கொடுக்குறதே கூட தப்பில்லை. முன் அனுமதி கொடுத்தே கூட சரி. அப்புறம் இன்னொரு கேள்வி, இது தொழில் சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு புதுசாக ஒரு கடை வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது அதை பற்றி நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ஆகுது. அப்போ அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மைண்டு ஒரு இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், நீங்கள் இன்னும் செயலில் ஆரம்பிக்காத வரைக்கும் ஏதாவது ஒரு டென்ஷனை கொடுக்க தான் செய்யும். அது என்ன ஆயிருமோ எப்படி ஆயிருமோங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சில இதில் வந்து நாம் வந்து நினைக்கிற மாதிரிலாம் நடக்கிறதெல்லாம் நடக்காது. நம்ம வந்து தோல்வி அடைகிற மாதிரி நினைப்போம், அங்கே வெற்றி பெறுற மாதிரி அமையிடும். வெற்றி பெறுற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிகிட்டு இருப்போம், தோல்வி அடைகிற மாதிரி இருக்கும். அதனால் அது செயலுக்கும் நம்ம எதிர்பார்ப்புக்கும் சம்மந்தம் இல்லாமலே கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் சில இதில் வந்து ட்ரையல் அண்ட் எரராக செஞ்சு பார்த்து தான் அதை நமக்கு ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவு எடுக்கிறது எப்படி, கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கிற மாதிரி ஏதோ வழி இருக்கு? இல்லை, சீக்கிரமாக எடுக்கிறது உங்களுடைய நெசசிட்டியை பொறுத்தது. நீங்கள் சீக்கிரமாக எடுத்தாங்கன்னா சில நேரங்களில் சீக்கிரமாக எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொண்டு வந்துடக்கூடாது இல்லையா. அதுக்காக ரொம்ப தேவையில்லாத டிலேயும் பண்ண வேண்டாம். ஓரளவு ஒரு மாடரேட்டாக போனால் போகும். வந்து ஒரு உரிமை இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து உரிமை இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் நண்பர்கிட்டயோ வேற யார்ட்டையோ தெரியாத ஒருத்தட்டையோ கோவப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பகைமையை கொண்டு வளர்ந்து விட்டுரும். இப்போ வீட்டில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு பகைமையெல்லாம் கொண்டு வராது. அந்த நேரத்துக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்படும், பிறகு அதுக்கு பிறகு எல்லாருமே உடன்பாடாயிருவோம். அதனால் வீட்டுக்குள்ளே உள்ள நிலைமை வேறு, வெளியே உள்ள நிலைமை வேறு. அதனால் சில நேரங்கள் இப்படி சிந்தனை பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இல்லைங்க, நான் அது கோவப்பட்டுட்டு சூழ்நிலையும் முடிஞ்ச பிறகு கூட இப்போ நம்ம கோவப்பட்டதை கொஞ்சம் தவறாக நினச்சிட்டு அடுத்த மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைக்க நினைக்க காலப்போகல அது நல்ல கோபமே படாத மாதிரி வருமா, இல்லை ஃபேமிலியை கேட்குறேன். இல்லை, கோவப்படாமல் இருக்கணும்னுட்டு ஒரு நிலையை நம்ம கற்பனை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட வேண்டியதும் அவசியம்தான். அதனால் மொத்தத்தில் என்னென்னு சொல்லிச்சோன்னா, முடிஞ்சது எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு விட்டுறணும். அதை போட்டு நம்ம தூக்கி சமக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு மட்டும்தான் வரணும். நல்லா கோவப்பட்டது ரைட்டாக தப்பானிட்டெல்லாம் கூட பார்க்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் கோவப்படுறது கூட அவசியமாக இருக்கலாம். அதனால் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. கோவப்படாமலேயே எப்போவுமே புன்முகர்வுகளோடு இருக்கணும்ட்டெல்லாம் இருந்தீங்கன்னா நிறைய அதனால தான் நிறையா பிரச்சனைகள் கூட வரும். அது சில நேரங்களில் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுறது கூட நல்லதாக இருக்கும். அதனால் அதெல்லாம் ரொம்ப ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். அதனால் இப்போ நீங்கள் வந்து முடிஞ்சது எல்லாத்தையும் முடிச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். அதை போட்டு தூக்கி மனசளவில் தூக்கி சமைக்கிற வேலையை மட்டும் குறைச்சி முடிஞ்சதை விட்டுற வேண்டியது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட்டு என்னோடய கேள்வி, புறத்துக்காக தான் மனதை செயல்படுத்துறோம். அப்படி இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்பே வந்து மனதில் இருந்தான வருது. அந்த மனந்தான் அந்த எதிர்பார்ப்பையும் உண்டாக்குது. அது கெரியர் கொத்தா இருக்கலாம், இனியாக அதே மனந்தான் துன்பமும் படுது. அதிக இல்லை, அதான் மனதினுடைய இயக்கத்தில் அது எல்லாம் உண்டு இல்லை. அது எதிர்பார்ப்பே எதிர்பார்க்கலைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எந்த செயலுமே செய்ய முடியாது. அது எதிர்பார்க்குறதுல என்னென்னு சொன்னால் நீங்கள் தர்ம நியாயங்களை வச்சு புறத்துக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிடணும். இப்போ ஒரு இப்போ உதாரணமாக நீங்கள் தெருவில் போயிட்டுருக்கீங்க, ஒரு நல்ல கார் போகுது. நல்ல கார் போச்சுன்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு கார் வேணும்னு நினச்சோன்னா அந்த கார் வேணும்னுட்டு அர்த்தம் இல்லை. அது அதே மாதிரி நீங்கள் ஒரு கார் வேணுங்கிற ஒரு அர்த்தம் தான் அது. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு ஆசையை ஏற்படுத்துகிறதோ இது பண்ணுறதோன்னு சொன்னால் அதில் ஒரு நியாய தர்மங்களை நம்ம வச்சு நம்ம அதுக்கு அந்த ஆசையை தவறுன்னு அர்த்தம் இல்லை. இந்த ஆசையை படலைன்னு சொன்னால் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் காரே இல்லாமல் சைக்கிள் எல்லாம் போகண்டி இருக்கும். அதனால் அதெல்லாம் நீங்கள் அந்த ஆசையினுடைய டெவலப்மெண்ட்டும் நல்லது தான், அது தப்பு ஒன்றும் கிடையாது. அது நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, தகுதிக்கு தகுந்த மாதிரி, கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம செயல்படுத்திக்கிடணும். அதில் ஒரு தர்ம நியாயம் இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும். ஏன்னா ஏன் கேட்குறதுனா அப்படியும் கெரியர்னு பேச போகும்போது கெரியர் இதுதான் வேணும் அப்படின்னு அவரோட கேள்வியோட தொடர்ச்சி இது. அது அடுத்தது நான் இதுதான் செய்யணும், இதுதான் இது செய்ய போகிறேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கேன், செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கேன்னு அந்த யோசிக்கிறோம் பாருங்களா, அதுவே சம்டைம்ஸ் பிகம்ஸ் ஸ்ட்ரெஸ். இல்லை அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிருது இல்லை, ஏன்னா அது திருப்பி திருப்பி அதே யோசிச்சுட்டு இருக்கோம், அந்த செயல்லே இருக்கோம், அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிருது. ஏன்னா திங்கிங் தட் அதுவே வந்து நம்மளோட
பாசிட்டிவிட்டி அந்த பாசிட்டிவிட்டி கொண்டு போயிடும்னு நினச்சி கொண்டு போகிறோம். ஆனால் வந்து புறத்துக்காக தான் அந்த மனசை ஈடுபடுறோம். ஆனால் அதிலே ஈடுபடுறதுனால அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுது. இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு சரியான வேலையில் இல்லைன்னுட்டு இருக்கும் பொழுது நம்ம ஒரு நல்ல வேலையை தேடுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுக்க வேண்டியது கூட அவசியம்தான். அக்கறையே எடுக்காதபடி சும்மா ஏதோ ஒன்று இப்போ நினச்சிட்டு போக அப்படி கொஞ்சம் சீரியஸாக, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொன்னாலே அதில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்குன்னு அர்த்தம். அது அப்போ நீங்கள் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு போகணுங்கிற மாதிரி வரும்பொழுது தான் நீங்கள் அதில் ஒரு சீரியஸ்னஸோட நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. இல்லை சும்மா ஏனோ தானே திங்க் பண்ணிங்கன்னா அது செயலாக மாறாது. அப்போ செயலாக மாறணும்னு சொன்னாலே கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணுறது தான் அவசியம். அதில் ஒன்று அது தவறு கிடையாது. அதே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிடணும் அவ்வளோதான். அதனால் நம்ம சும்மா மனசில் மட்டும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால லாபம் இல்லை. நமக்கு ஸ்கோப்பே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. ஸ்கோப்பே இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு காரும் பஸ்ஸையும் ஓட்டுறதுன்னு தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி இப்போ ஃப்ளைட்டை எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கற்பனை பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒன்றும் ஃப்ளைட்டுக்கு போகணுங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் தான் நீங்கள் அதை பற்றி கற்பனைகள் தேவை. இல்லைன்னா தேவையில்லாத கற்பனைகளை விட்டுடலாம். சும்மா ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃபேண்டாசியாக வந்ததுன்னா வந்துட்டு போகலாம். மொழியே அதை ஒரு சீரியஸாக நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றபடி வந்து நம்ம வந்து நடைமுறை சாத்தியம் உள்ளதில் கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணுறனால தப்பு இல்லை. அப்படி ஆமாம், எனக்கு தேவையும் இருக்கணும். அதே நேரத்தில் தேவையும் இருக்குது, நடைமுறை சாத்தியமும் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் திங்க் பண்ணால் தான் நல்லது. திங்க் பண்ணலைன்னு சொன்னால் செயலுக்கே வர முடியாது. ஆமாம், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே கூட ஒரு மேட்டராக எடுக்க வேண்டாம். உண்மையில் என்னன்னு சொன்னால் ஒரு வேகம் கொடுக்காது, அது ஒரு 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 உத்வேகத்தை கொடுக்குறது தானே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது. அதனால் அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது. அது செயலுக்கு அப்போ அந்த வேகம் இருந்தால் தான் செயலுக்கு அது கூட்டிகிட்டு போகும். இல்லைன்னு சொன்னால் அது வந்து செயல்படாமலே கூட போயிடும். அது கூட பணி செய்கிற ஆட்கள் முதலாளியோ இல்லை மேனேஜர்களோ, அடுத்த கேள்வி என்னன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கும். அவங்களுக்கு இப்படி தான் என்னோட சப்பார்ட்னேட் இருக்கணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அது ஏற்றுக்கொள்ள முறையில்லாத செயலாக கூட இருக்கலாம். அவர் வந்தோடனே நான் எந்திரிச்சு அவனுக்கு உனக்கு சொல்லணுமோ, இல்லை அவர் எந்திரிச்சு நீங்கள் சார் 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 அப்படின்னு சொல்லணுன்றது அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கலாம். அது வந்து எனக்கோ இல்லை என்னதுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கலாம். அதனால பணியில் முரண்பாடு வருது இல்லை. அதுக்காக அவரை இது வந்து புறத்துக்கு செய்கிறது தான். அவரை வந்து நான் வந்து வணங்கிடல, அவருக்கு சும்மா அவரோட சந்தோஷத்துக்காக அவரோட அந்த கோயின்சன்ஸ் வெளியுள்ள புறத்துக்காக ஒரு ஆக்ட் பண்ணுறோம், அது சரியா தவிர இல்லை. அது இப்போ வந்து சூழ்நிலையை பொறுத்த அளவில் சில இதுகள் அப்படி தான் நம்ம பண்ணி ஆக வேண்டியிருக்கு. இப்போ நம்ம குழந்தைய டீல் பண்ணுறதுக்கு குழந்த மாதிரி சில இதெல்லாம் குழந்தைக்கு தகுந்த மாதிரிலாம் என்னெல்லாமோ பண்ணுறோம். இதெல்லாம் நாம் மன விரும்பி பண்ணுறதுன்ட்டு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி ஏதோ ஒரு குழந்தைக்காக பண்ணுறோன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். குழந்தை தினமாக பண்ணுறதெல்லாம் குழந்தைக்காக பண்ணுறது தான். அதனால் அவங்க பாசையும் குழந்தையாக ஆக்கிட வேண்டியதுன்னு நினச்சிக்க வேண்டியது தான். அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நடந்துக்கிட வேண்டியது தான். ஹீலிங் டெக்னிக்ஸ் சொல்கிறாங்கல்ல, அதுவும் புறமாக தான் நாங்கள் ஹீல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்ன தொழிலாக ஹீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையாகவே ஹீலிங் நடக்குமா? இல்லை, ஹீலிங்கில் சில இதுகள் அது வந்து எப்படினாலும் ஒரு மனோசக்தியை நம்ம பிரயோகம் பண்ணுறோம் இல்லையா. அந்த மனோசக்தினால சில இதுகள் இருக்குது. அதில் உள்ள டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ சிலவங்கள்லாம் வந்து கண் பார்வையிலேயே ஒரு பொருளை வளைச்சிட்றாங்கங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் சாத்தியம் தானே சிலதெல்லாம். அதனால் இப்போ நமக்கு அது தேவையா இல்லையாங்கிறது வேறு விஷயம். பட் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே சில விஷயங்கள் இருக்குது. அது நல்லதாக பயன்படுத்துகிறது அளவுக்கும் பயன்படுத்திக்கிடலாம். நன்றி. ஐயா, அவர் கேட்ட கேள்வி தான். அதை நமக்கு ஒரு பிடிச்ச பொருள், நம்ம ஆசையாக இருக்க பொருள் மற்றவங்க வேண்டாங்கும் போது நமக்கு ஒரு கோபம் வருது, பிரச்சனை வருது. அது ஃபேமிலிக்குள்ளாக சொல்கிறேன். அப்படிங்கும் போது நம்மளால் அதை ஏற்றுக்க முடியலைங்க ஐயா. எப்படின்னா ஒரு நான் ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன், ஆனால் அந்த கார் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார் தான் வாங்கணும், ஆனால் அதை என்னால் ஏற்றுக்க முடியல அவங்க சொல்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த ஒரு விஷயமும். அப்புறம் ஃபேமிலியில் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்கன்னு வச்சாங்களேன், அந்த இடத்துக்கு எனக்கு போகணும்னு விருப்பமே இல்லை, ஆனால் நீ வந்தே ஆகணும்னு சொல்லும் போது எனக்கு விருப்பம் இல்லாமல் அங்கே போகும்போது என்னால் அங்கே ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்குது. இல்லை, அது வந்து நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே அந்த மாதிரி நிறையா இதுகள் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது என்னங்கிறத நீங்கள் கற்றுக்கிடத்தான் செய்யணும். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு குழந்தைக்காக சிலதை விட்டு கொடுத்து போவோம், மனைவிக்காக சிலதை விட்டு கொடுக்க மாட்டோம்.
சிலவங்க அதே மாதிரி மனைவி வந்து குழந்தைக்காக விட்டு கொடுப்பாங்க, கணவனுக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி சில இதுகள்லாம் வந்து அந்த ஈகோ பிரச்சனைகள் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட வேண்டியதான், சில நேரங்களில் டாமினேட் பண்ணிட வேண்டியதான், ஏதோ ஒரு வகையில் அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடணும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், மொத்தத்தில் வந்து நம்ம இதெல்லாம் ஒரு சூழ்நிலை, தற்காலிகமாக வந்து கிராஸ் பண்ணி போகிறது தானே, அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. சில ஒரு டெம்பரரியாக வந்துட்டு போகிற ஒரு மேட்ரை வந்து டெம்பரரியாகவே முடி வந்து அதை ஃபியர் ஸ்பேஸ் பண்ணி முடிச்சிடணும். அதை போட்டு பெரிய மேட்ராக போட்டு ரொம்ப இழுத்துட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா நம்ம மனசை பற்றி அதை ஒரு பெரிய மேட்ராகிடுது. அது கடந்து போகிற விஷயம் வந்து கடந்து போகாமல் நம்மளோட தங்கிடுற மேட்ராக மாறிடுது. அதனால் நம்மளோட தங்கிடாத மேட்ராக மாற்றிடணும் அவ்வளோதான். அந்தந்த நேரத்துக்கு சரி, ஏதோ தப்பாக ரைட் பண்ணாலும் சரி, ரைட்டாக பண்ணாலும் சரி, ஏதோ ஒன்று பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறது மாதிரி பார்த்துக்கிட்டோம். இன்னொரு கேள்விங்க, அப்புறம் நம்ம ஒரு உதவி செய்யலான்ட்டு ஒருத்தர் பண உதவி இந்த மாதிரி கொடுக்குறோம், அப்புறம் அவங்க வாங்கி கொண்டு தரமாட்டுக்கிறாங்க, அப்புறம் அவர் தராதனால மற்றவங்க வந்து கேட்கும் போதும் நம்ம கொடுக்க வேணாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வருதுங்க. அதை விட்டு தான் உலகத்தில் எல்லா விதமான இது இருக்க தான் செய்யும். நாம் சில நேரங்களில் நம்ம பண்ணுற உதவி பண்ணோன்னு சொன்னால் ரிட்டர்ன் எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. சில நேரம் கொடுத்தா அந்த அளவு போயிட்டு போட்டுட்டு விட்டுற வேண்டியதான் ஒன்று. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பழையபடி திருப்பி வாங்குற மாதிரி இருக்கிற கடன் கொடுத்து வாங்குறதுங்கிற மாதிரி இருந்தேன்னு சொன்னால், சில வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேங்க மனநிலையில் இருந்தால் தான் சரியாக வரும். ஏன்னா அது வந்து எப்போவுமே வந்து நம்ம கொடுக்கறது ஈஸியாக நம்ம கொடுத்துருவோம், இன்னும் திருப்பிலாம் வாங்குறதுங்கிறதுலாம் அது சுலபம் கிடையாது. அவங்களும் அதே மாதிரி ஒரு அக்கறையோடு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அது அதனால் அது அந்த இடத்துல நம்ம இல்லைன்னு சொல்லும்போது நான் கொடுக்கணும்னு நினச்சி ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது கொடுக்காதனால அடுத்தவங்க கேட்கும் போது இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நம்ம கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அகன் தேவையில்லன்னு நினச்சாலும் அந்த இடத்துல ஒரு ஃபீலிங்ஸ் வருது. இல்லை அது அது அதுவும் அது இயற்கை தானே எடுத்துக்கிடுங்க, இயற்கை தான் எடுத்துக்கிடுங்க. அதுக்காக நம்ம வந்து செயலில் ரொம்பவும் ஏமாறக்கூடாது. ஓரளவு அதே நேரத்தில் உதவி பண்ணுங்க, ஏமாறாத அளவில் பார்த்துக்கிடுங்க. இன்னொரு கேள்வி, இப்போ தொழிலில் நாமளும் இன்னொருத்தரும் ஒரே மாதிரி தொழில் செய்கிறோன்னு வச்சாங்களேன், அதில் வந்து அவங்க ஒரு போட்டியாக செய்கிறாங்க நம்மளை பார்த்து. ஒரு இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கிற பொருளில் அவங்க வேணும்னா ஒரு 800 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஆனால் அது 1000 ரூபாய்க்கு தான் விற்றாகணும். அப்படிங்கும்போது அது போட்டியை பார்க்கும்போது நமக்கு ஒரு என்னடா இப்படி செய்கிறாங்கன்னு அந்த ஒரு பொறாமை அந்த மாதிரி வருதில்ல, அதுக்கு என்னங்க? இல்லை அது அப்படி தான் இது உலகத்தில். அது வந்து எப்படினாலுமே அவங்க உண்மையிலே ஒரு சரியான அணுகுமுறையில் செய்யலை, தவறான அணுகுமுறையில் போட்டி போட்டு செய்யக்கூடாது. ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும்னு நினச்சி செய்கிறதா நல்லது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ரெண்டு பேருக்கும் மீடியமாக உள்ளவங்களை வச்சு ஒரு பேச்சுவார்த்தை ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு, செயலளவுலேயும் நம்ம செட்டில்மெண்ட் அன்செட்டில் தான் விடக்கூடாது இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே போகும். ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வழி இருக்கான்னு பாருங்கள். பண்ணிட்டு போனாலும் கூட அவரும் நஷ்டப்படுவார், நீங்களும் பழையபடி அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ரொம்ப குறைச்சி இது பண்ணி போய் உங்களுக்கும் லாபம் இல்லாத அளவில் தானே வந்துகிட்ருக்கோம். சரி, இப்போ அதுக்காக ஒரே நாளில் நீங்கள் போய் சமாதானம் பேசி முடிக்கணும்னு அவசியம் இல்லை. காலப்போக்கில் அதுக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அந்த மாதிரி பேசியது. பிடிச்ச செயல் செய்யும் போது எந்த பிரச்சனையும் இல்லையா, பிடிக்காத செயல் செய்யும் போது தான், முரண்படும் போது தான் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா செய்கிற செயலும் சிறப்பாக இருக்க மாட்டேங்குது. இன்னொருத்தருக்காக செய்கிறன்றதுனால வேறு வழி இல்லாமல் செய்யணும், ஆஃபீஸில் இருக்கிற இதில் ஏதோ ஒன்று இது செய்யும்போது. பட் அந்த இடத்துல எப்படி அதை பிடிச்ச மாதிரி ஆக்கிக்கிட்டு அதை எப்படி செய்கிறது, ஏன்னா எப்படி இருந்தாலும் அதை செஞ்சு ஆகணுன்ற ஒரு நிபந்தனைக்கு இதை உள்ளாக்கிக்கணும். அதை பிடிச்ச செயலுக்கும் பிடிக்காத செயலுக்கும் என்ன வித்தியாசமும் இல்லை தெரியுமா? சொல்ல போனேன்னு சொன்னால், பிடிச்ச செயல்னு சொல்லி சொன்னாலே உங்கள் மனசு முழுக்க அதில் ஈடுபட்டு, பிடிக்காத செயல் என்னன்னு சொல்லி சொன்னால் மனசு அதில் சரியாக ஈடுபடாது, நம்ம மனசு வேற எங்கேயோ தேடிகிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து முழு மனசோடு நீங்கள் ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு பேர் தான் பிடிச்ச செயல். அது நீங்களாகவும் ஈடுபடுத்தலாம், உங்களை அறியாமலும் அந்த மனசு வந்து அங்கே ஈடுபடலாம். நாம் வந்து ஈஸியாக ஈஸி கோயிங்கில் போயிட்டுருக்கோம், நம்மளை அறியாமல் மனசு அதில் லயமாகச்சுன்னு சொன்னால் பிடித்தமான செயல்னு சொல்கிறோம். நாமளாக இதுலேயுமே லயப்படுத்துறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அப்போ நீங்களாக கொஞ்சம் லயப்படுத்திட்டீங்கன்னு சொன்னாலே அதான் நம்ம தியானங்கள் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அதுதானே. தியானங்கிறது வந்து நாமளாக வந்து நம்மளுடைய மைண்டை ஆர்கனைஸ் பண்ணுறது தான். ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணி இப்படி ஒரு ஒரு வேலையில் அதை பழக்கிறது. அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலையை தியானமாக பண்ணுறதுங்கிற மாதிரி பண்ணும் பொழுது, ஒரு ஆர்கனைஸ்டாக நீங்கள் செயலில் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பிடிக்காத செயலின்ட்டு ஒன்றுமே கிடையாது.
எல்லா செயலுமே பிடிச்ச செயலாக மாறிடும். ஏன்னா மனசு எங்கெங்கெல்லாம் இணையுதோ அங்கே தான் உங்களுடைய செயலும் இணைஞ்சு போயிடுது. அது அந்த மாதிரி நீங்கள் பழகிட வேண்டியதுதான். இல்லை, நீங்கள் செயல் பண்ண பண்ண அதோட இணைஞ்சிக்கிடலாம். மைண்டு வந்து டைவர்ஷன் ஆகாதபடி அதுலேயே நீங்கள் அதான் அதே முழுமையானதுன்ற முடிவுக்கு வந்துடணும். நீங்கள் செய்கிற செயலை எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் இப்போ எல்லாத்தையும் ப்ரிப்ளான்டாக பண்ணணும் கூட அவசியம் இல்லை. செய்யும் போதே நீங்கள் அதோட இணைஞ்சிக்கிட்டாலே போதும், மனசு டைவர்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிட்டா போதும். நியாயம் தர்மம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு செயல் வந்து இப்போ இந்த வாரம் வந்து என் ஒய்ஃப் வந்து இந்த வாரம் எங்கேயும் போகாதீங்க வீட்லேயே இருங்கன்றாரு. ஃபாதர் வந்து ஊர்லேருந்து இந்த வாரம் கொஞ்சம் பேங்க் வேலை இருக்கு, இந்த ஊருக்கு வராங்கறாரு. என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் பல வருஷமாக இது வரைக்கும் சந்திக்காதவங்கலாம் அங்கே வராங்க, அங்கே வாங்கன்றாங்க. எனக்கு வந்து பல வருஷமாக சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கணும்னு ஆசை இருக்கு, ஆனால் என் மனைவிக்கு வந்து இங்கே இருக்கணுன்றாங்க, எங்கள் அப்பா வந்து அங்கே ஊருக்கு வாங்கன்றாங்க. இதில் எதை செய்யறது? ஏன்னா இப்போ அப்பா போனாலும் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தான் கவனம் இருக்கு, அப்போ அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை எங்கேயும் இல்லாமல் இருக்க முடியுது. அதை வந்து தர்மப்படி ஏதாவது நடக்கிறதா, நியாயப்படி ஏதாவது நடக்கிறதா, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இந்த மாதிரி இதிலெல்லாம் தர்ம தர்ம நியாயினெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்கே என்ன நியாயம் என்ன தர்மம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இது எல்லாமே நியாயமானது தான், எல்லாமே தர்மமானது தான். இதில் தர்மத்துக்கு விரோதமானது தர்மப்படியானதுன்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே தர்மமானது தான். இதில் எதை ப்ரியாரிட்டி கொடுக்கறதுங்கிறது தான் முக்கியம், எந்த தர்மத்துக்கு எந்த நியாயத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறதுங்கிறது தான். அதனால் ப்ரியாரிட்டி கொடுக்கறது வந்து சூழ்நிலை தகுந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுத்துக்க வேண்டியது தான். அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளையும் சில இதுகள் இருந்துன்னா அனுபவிச்சிக்க வேண்டியது தான். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம நல்லதானே சரியாதானே பண்ணனே இப்படியெல்லாம் விளைவுகள் வருதுன்ட்டுலாம் யோசிக்கக்கூடாது, அப்படிலாம் வரத்தான் செய்யும். அதனால் அது விளைவுகள் கம்மியும் அதை பேஸ் பண்ணி இல்லை, சில நேரம் கம்மியான விளைவை பார்த்துட்டுலாம் பார்க்கக்கூடாது. முதல்ல அந்த இடத்துக்கு அந்த செயலுக்கு எது முக்கியத்துவங்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். விளைவுகள் சிலது வந்து சிலதில் வந்து அதிகமான நல்ல செயலுக்கு அதிகமான மோசமான பாதிப்புகள் வரலாம். அதனால் அது வந்து நீங்கள் வந்து செயலுடைய முக்கியத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியது. ஐயா வணக்கம். இப்போ எல்லாம் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கைன்றாங்க ஐயா. இப்போ சிலருக்கு வந்து கெட்ட எண்ணமும் வருது நல்ல எண்ணமும் வருது, ஆனால் சிலர் நினைக்கிறது வந்து கெட்ட எண்ணம் தான் ஃபஸ்ட்டு நடக்குது, அந்த நல்ல எண்ணம் நடக்க மாட்டுது. இப்போ அந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்றது உண்மையா? இப்போ அந்தமாரி நம்ம நினைக்கிறதுனால அது நடக்கிறது தான் வந்து ஃபேக்ட் ஆகுறதா எப்படிங்க? இல்லை, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்துருங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு இதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை அறியாமலே அதை நோக்கி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சுருவீங்க. அப்போ உங்களை இழுத்துட்டு போகிறது வந்து உங்கள் எண்ணம் தான் உங்களை இழுத்துட்டு போகுது. அது ஒரே நாளில் ஏற்படக்கூடிய எண்ணம் இல்லை, பல நாளாக நீங்கள் வந்து எதையோ ஒன்று மேலே நீங்கள் விருப்பத்தை வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்குள்ள சந்தர்ப்பம் வரும் பொழுது உங்களை அறியாமல் நீங்கள் அதை நோக்கி போவீங்க. அதுக்காக ஒரே நாளில் நீங்கள் நினச்சதெல்லாம் அப்படியே நடந்துடும்னு அர்த்தம் இல்லை. அதனால் வந்து உங்கள் எண்ணங்கள் வந்து நீங்கள் ஒரே எண்ணத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது மேலே உங்களுக்கு ஒரு ஈடுபாடு ஜாஸ்தியாக வருது, அதனால் அது சம்மந்தப்பட்ட ஒரு கவனம்லாம் உங்களுக்கு ஏற்படுது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க, ஒருத்தர் கேட்குறாரு எந்த ஊர் பஸ்ஸெல்லாம் வந்தது நீட்டு சொல்லி கேட்குறாருன்னு சொன்னால், ஏதோ நிறையா பஸ் வந்து எந்த ஊருக்கு அந்த பஸ்ஸு தெரியாதுன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நேரத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு போகணுஞ்சு புறப்பட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸெல்லாம் உங்களுக்கு தெரியும், எத்தனை பஸ்ஸுக்கு மத்தியில் அந்த பஸ் வந்தாலும் தெரியும். அப்போ என்னென்னு சொன்னால், நீங்கள் எதையோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சூழ்நிலைகளெல்லாம் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி, உங்கள் தேர்வுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கண்ணுகள் படும். அது எல்லாமே இருக்கும், பட் இருந்தாலும் உங்கள் கண்ணில் படுறது வந்து உங்களுக்கு தேவையானது மட்டும்தான் படும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எதையுமே நீங்கள் போக வேண்டிய இடத்த டிசைட் பண்ணுறதுனால உங்களுக்கு சில லாபங்கள் கிடைக்குது. போக வேண்டிய இடத்த டிசைட் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் சும்மா தாறுமாறாக ஏதோ புறப்போக்கில் தான் போக வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஏதோ டிசைட் பண்ணிவிடுங்க. அதனால் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டு, அந்த டிசைட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதுதான் கண்ணில் படும். எல்லாமே இருக்கும், பட் இருந்தாலும் நீங்கள் அதுதான் உங்கள் அட்ராக்ஷன் ஆகும், அந்த அட்ராக்ஷன் ஆகி அதை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி கிடைக்கும். சும்மா போகணுன்ட்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எதுலேயுமே நீங்கள் செலக்ட் பண்ணி அதை நோக்கி போக மாட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. அவ்வளோ அப்படி பண்ணும்போது அதில் சில நிறையா வந்து இடர்பாடுகள் வருதுங்க ஐயா. இப்போ நான் இப்போ இந்த காரியம் செய்யணும்னு போகிறேன், அந்த டைம் வந்து எங்கள் அம்மா நீ போவாத தடுக்கிறாங்க,
என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லைடா வேணாம் நில்லு நம்ம அடுத்த இதுக்கு பார்க்கலாம், இப்போ நான் அந்த கிளாஸுக்கு வரதுக்கே நான் போகணுன்னு எனக்கு ஆசைப்பட்றேன், இப்போ என் ஃப்ரெண்டு வந்து இல்லைடா இந்த வீக் ஒரு முக்கியமான இது இருக்குது இரு நம்ம நெக்ஸ்ட் டைம் நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் என் எண்ணம் வந்து நான் வந்து எப்படி அந்த கிளாஸில் போய் அட்டன் பண்ணிடணும், நான் இங்கே வந்துடணும் அப்படின்றத என் எண்ணம் இருக்குது. சரி அதான் அது நீங்கள் செலக்ட் பண்ணி நீ பண்ணும்பொழுது பிறகு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணி. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டியது இதோடய முக்கியமானதாக இருக்குது, ஏன்னா இது நம்ம வந்து மாதந்தோறும் போடுறோம், இந்த மாதம் இல்லைனா அடுத்த மாதத்தில் கலந்துக்கலான்னு கூட இது பண்ணிக்கலாம். சில முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் அங்கே இருந்ததுன்னு சொன்னால் அதை நீங்கள் தள்ளி வைக்க முடியாது. இப்போ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கோ கல்யாணம் அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்னொரு இதுக்கு போஸ்ட்போன் பண்ண முடியாது, இதை ஒன்றா போஸ்ட்போன் பண்ணிக்கிடலாம். அப்படியே அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்துக்க வேண்டியதுதான். இது ஒரு சூழ்நிலையில் ஒரு கோபம் காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தால் காட்டலாமாங்கிறது ஒரு கேள்விங்க. அது சூழ்நிலையை சொல்கிறேங்க. இப்போ வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கோம், வண்டி எதிரில் அவங்க வந்து இடிச்சிடுறாங்க, இடிச்சுட்டு அவங்க நிற்காமல் என்னை தள்ளி விட்டு நிற்காமல் அவங்க போயிடுறாங்க. போயிட்டு ஒரு இடத்துல ரெண்டு பேர் பிடிச்சி அவங்களை கேட்கும் போது அந்த இடத்துல நம்ம கோவம் வந்துடுது. அப்போ அந்த கோவத்தை காட்டலாமாங்க ஐயா வேண்டாம். அவங்க தான் போயிடுறாங்களா அப்புறம் எப்படி? இல்லை போயிட்டாலும் கொஞ்சம் தூரம் கழித்து ஒரு நாலஞ்சு பேர் அவங்க நிற்க வச்சு கேட்குறாங்க, இப்படி இடிச்சுட்டு நீ பாட்டு நிற்காமல் கூட போகிற அப்படின்னு. அந்த சூழ்நிலை நமக்கு கோவம் வருதுங்க, அதை காட்டலாமா இல்லை அந்த இடத்துல? இல்லை இதை நீங்கள் திட்டம் போட்டு செய்ய முடியாது, அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி செஞ்சிட வேண்டியது தான். அப்புறங்க ஐயா இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம், இப்போ ஃபங்க்ஷன் கல்யாண ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது, நம்ம அதெல்லாம் முடிஞ்சிருது, முடிஞ்சிட்டு இப்போ அந்த நினைவுகள் நம்ம மற்ற நாள அதன் நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது, அதை வேண்டாம் விட்டுலாமாங்க இல்லை? இல்லை எப்போவுமே வந்து முடிஞ்சு போனதை வந்து நம்ம இது பண்ணுறது வந்து நம்மளை ஏதோ ஒரு வகையில் முடக்கி போடுற வேலை தான் அது. அதனால் உங்களை முன்னேற்றகரமாக போகணும்னு சொல்லி சொன்னால் முன்னோக்கிய சிந்தனை தான் இருக்கணும். நடந்து முடிஞ்சதை வந்து நம்ம அதையே அசை போட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் உங்களை மகிழ்ச்சியானோ வச்சுக்கிடலாமா இருக்கும், பட் இருந்தாலும் இது என்ன ஒரு வகையில் அது உங்களை முடக்கி போட்டுரும் அது. அதனால் எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் முன்னோக்கி போயிட்டே இருக்கணும், பின்னோக்கி போய் இதெல்லாம் பின்னோக்கி போகிற மாதிரி அது, அதனால் பின்னோக்கி போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. அதனால் அதுக்காக நீங்கள் வந்துட்டுன்னு சொன்னாலே வரக்கூடாது வந்துருக்குன்னு நினைக்க வேண்டாம், அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். இன்னொரு கேள்விங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா தொழில் செய்வாங்க, குடும்பத்தில் நல்லா ஒரு இதாக இருப்பாங்க. ஒரு சில ஜென்ஸ் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக சுற்றுவாங்க, குடும்பத்தை பற்றி எந்த ஒரு கேர் எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க ஒரு எதுவுமே ஒரு பொறுப்பாக இல்லாமல் இருப்பாங்க. ரெண்டு பேர்த்துக்கெல்லாம் யார் ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை இப்போ நமக்கு வந்து இப்போ நீங்கள் அவங்கள ரெண்டு பேரையுமே எடுக்கும் பொழுது நீங்கள் எப்படி நடந்துக்கிடணுங்கிற ஒரு எண்ணம் அதிலிருந்து வருதுன்னு சொல்லி சொன்னால் அது ரெண்டுல உள்ள லாபத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை, இந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்காக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். உங்களை நிர்வாகம் பண்ணுறதுங்கிற மாதிரி இந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்லதாக வருத்தமாக இருக்கிறது நல்லதான்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்களை வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுல தான் உங்கள் கவனம் இருக்கணும். உங்களை நிர்வாகம் பண்ணுறதில் இருக்கக்கூட உங்களை ஃப்ரீயாகவே விட்டுருங்க. சூழ்நிலையை எதிர்கொள்கிறது எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறத பாருங்கள். அதனால் எல்லாத்துலேயுமே இப்படி தான் நடந்துவிடணும் அப்படி தான் நடந்துவிடும் சொல்லி ரொம்ப ஒரு ரிஜிட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட விளைவு தான் விடுதலைன்னு நீங்கள் புரிதல் ஏற்பட்ட பின்னாடி அதுக்கு எதுக்கு டைம் எடுத்துக்கிங்களா ஐயா, இல்லை இம்மிடியேட்டாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் விடுதலை வர? அதாவது நம்ம விடுதலைங்கிறதுன்னு என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம எதையுமே பிடிச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது வகுக்கில் ஏங்க விட்டுட்டா போதும்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் இன்னும் எதையும் பிளாக் பண்ண மாட்டீங்க. அதான் நீங்கள் பிளாக் பண்ணால் தான் தடை அந்த விடுதலைக்கு தடை வருது. பிளாக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னு சொன்னால் எல்லாமே அது வாக்கில் சுதந்திரமாக இயங்க ஆரம்பிச்சிருது. இப்போ மனசளவுலேயே மனசும் சுதந்திரமாக இயங்குது, எல்லாமே சுதந்திரமாக தான் இயங்குது. நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் நம்ம இது பண்ணிக்கிடணும் ஒழிய எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வச்சு நம்ம நிர்வாகம் பண்ணணும்னுட்டு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் தேவையில்லாத முயற்சிகளெலாம் நின்று போயிடும். தேவையில்லாத முயற்சி நின்றுச்சுனாலே ஒரு நேச்சுரல் ஃப்ளோ, இயற்கையான ஒரு ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். மனது வந்து இயற்கையாக எங்கிட்டு இருக்கும். மறுபடியும் அந்த சுழல் அடிக்கடி வந்துருக்கு. அது 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 வரட்டும், உங்களுடைய ரோல் என்னங்கிறது தான். உங்களுடைய ரோல் என்ன, அதை ரெகுலேட் பண்ணுறது உங்களுடைய ரோலாக,
அது அலோவ் பண்ணுறது உங்களுடைய ரோலானே பார்த்துடுங்க. நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே போயிடும். அது இந்த பிரவாக நிலை வந்து இப்போ இன்ப நிலையுமே பிடிக்க பிடிச்சிக்கூடாதுங்க, துன்ப நிலையும் பிடிக்கக்கூடாதுங்க. அது என்ன ஒரு அமைதி நிலைங்களா, அது எந்த மாதிரி நிலை? இல்லை, பிரவாகம்னு சொல்லி சொன்னாலே என்ன சொன்னால், இயற்கையினுடைய அமைப்பே வந்து ஒவ்வொரு அனுபவமும் ஒரு கணம் நேரம் தான் இருக்க முடியும். சில இதுகள் வந்து ரினியூவல் ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வருத்தமான சம்பவம் இன்றைக்கி நடந்துருதுன்னு வச்சுடுங்களேன், இந்த சம்பவம் முடிஞ்சு போச்சுது. சம்பவம் முடிஞ்சு போனாலும் அதை பற்றிய நினைவுகள் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த நினைவுகள் ஓடிச்சுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சில அதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்துன்னு சொன்னால் உங்களை அறியாமலே ஓடிக்கிட்டு இருக்கும், மணிக்கணக்கில் கூட ஓடும், நாள் கணக்கில் கூட ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ இது வந்து உண்மையில் இங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஓடுது. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் சீக்கிரம் உங்களை விட்டு போயிடும். அது அப்படி நீடிச்சு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு துக்கமான சம்பவம், பிரச்சனையான சம்பவம் ஓடுற மாதிரி மகிழ்ச்சியான சம்பவமும் கூட இப்படி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் மொத்தத்தில் வந்து என்னென்னு சொன்னால், அது இயற்கைக்கு கொஞ்சம் முரண்பாடு. உண்மையிலே எங்கள் சம்பவம் இல்லை, சம்பவத்தை பற்றிய நினைவு தான் ஓடிட்டுருக்கு. அப்போ அது வந்து எப்போவுமே அது சீக்கிரம் நம்மளை விட்டு போகிறது நல்லது. அதனால் அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அதுக்கு நாம் நம்ம தரப்பில் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் நேரம் நிற்கும். அதனால் நமக்கு முடிஞ்ச அளவில் அதை எவ்வளோ சீக்கிரமாக அது போகிறது தான் அவ்வளோ தூரம் நல்லது. அது இல்லை, என்ன இருந்தனாலுமே நீங்கள் வந்து அதுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பங்கு வகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது கூட கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆகிட்டுருக்கும். அதனால் அதை நம்ம அதனோட உண்மை என்னென்னு சொன்னால், எல்லாமே வந்துட்டு தானாக வந்துட்டு தானாக போகிறது தான் அதுக்கு இயற்கையானது சரியானதுங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால், அதை பிடிச்சி வைக்கிறதுக்கு ரொம்ப போராட மாட்டீங்க. அது நல்லதுன்னு நினச்சே கூட பிடிச்சி வைக்கிறதுக்கு போராட மாட்டீங்க. இன்னொன்று, அந்த குழந்தைத்தன்மை சொன்னீங்களே, அறிவு வளர வளர குழந்தைத்தன்மை போயிருது, அது என்னங்க அந்த குழந்தைத்தன்மை? இல்லை, குழந்தைத்தன்மைன்னு சொன்னால் ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ குழந்தைகிட்ட வந்து எதையாவது ஒன்று பொய் ஒரு பொய்யை கூட சொன்னாலும் உண்மை மாதிரி நம்போம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெரியவங்ககிட்ட வந்து அதே மாதிரி போய் சொல்லி இது பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க மைண்டு வந்து அப்படி தானிட்டு சொல்லி நம்புகிற மாதிரி இருக்குது, ஒரு எளிமைத்தன்மையோடு இருக்குது. அது வந்து காலப்போக்கில் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டும் மறையுது. அது பட் இதில் எப்படிங்க, நம்ம ஞானி ஆகிட்டோம்னா அந்த ஸ்டேட்டில் வந்து? இல்லை, இப்போ நாம் வந்து இன்னோசன்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லி சொன்னால், எதுலேயுமே பிடிச்சிக்கிட்டு தங்காமல் இன்னும் அதாவது ஒரே இதில் பிடிச்சி பிடிச்சி தங்கிக்கிட்டு இருக்கிறது தானே அந்த இன்னோசன்ஸுக்கு விரோதமாகிருது. அது அதனால் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனாலே அது ஒரு வகையான இன்னோசன்ட் ஸ்டேட் தான் அது. நன்றி. இருக்கோம் இந்த பழைய சமஸ்காரங்கள் அது பற்றிய ஃப்யூச்சர் சிந்தனைகள் வந்து டக்குன்னு அந்த வேலையை வந்து நிலகளை செஞ்சிருது அப்படிங்கிறப்போ அதில் தப்பு பண்ணிடுறோம். ஸோ அந்த தப்பு வெளிப்படையாகிறப்போ வந்து டோட்டல் என்டையர் அட்மாஸ்பீரியன்ஸ் ஸ்பாயில் ஆகி இது பண்ணுது. இது அடிக்கடி திரும்ப திரும்ப வருது. நம்ம வேலை செஞ்சாலும் கூட அது திரும்ப திரும்ப வந்து உணர்ச்சிகளாகவும் கண்ணீர்களாகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து வர்றப்போ ரொம்ப நிலவுலையை செய்யுது. அதை சீக்கிரம் எப்படி வெளியில் வர முடியறதுங்கிறதுல பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம அப்ளை பண்ணாலும் அதில் ஈடுபாடோடு செயல்பட்டாலும் குறுக்கீடுகள் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணி, சரி அப்போ பார்த்துக்கலாம் பழத்து பழசுல விட்டுடுறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு வந்தாலும் கூட திரும்ப 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 வந்து அதிலே சிக்க வைக்கிறது சூழலில். ஸோ இதை எப்படி நானும் தியானங்களும் இதுவும் பண்ணாலும் கூட ரொம்ப சீக்கிரமாக வெளியில் வர்றதுலங்கிறது ரொம்ப அப்ளை பண்ணி அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ சில மருந்து மாத்திரைகள் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளுற மாதிரி வருது, இல்லைன்னா அது ஹெல்த் எஃபெக்ட் பண்ணிடுது. ஸோ இதை இதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது தான். இல்லை, பொதுவாக வந்து ஒரு தடவை நம்ம தப்பு பண்ணிடலாம், திருப்பி தப்பு பண்ண வேண்டிய அவசியம் வராத. அவங்க அது உதாரணமாக நடந்த சம்பவத்தை ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு அது வழங்க முடியும். ஏன்னா பொதுவாக வந்து ஒரு தப்பு பண்ணிடலாம், நம்மளை அறியாமல் பண்ணிடலாம். சொல்ல முடியல ஐயா, சொல்ல முடியாத தப்பா? சரி, எனக்கு அது அந்த உங்களோட கேள்வி எனக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரில. நம்ம பிற தனியாக கூட நீங்கள் பேசுங்க. ம்
இல்லை அதான் நீங்கள் உங்களை ஏதோ ஒரு வகையில் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களை நீங்கள் ஏதோ ஒரு அறிநிலையோடு இருக்கிறது நல்லதுன்ன மாதிரி நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அதுவாக என்கிட்டும் எப்படி இருந்தாலும் என்கிட்டன்னு விட்டுற வேண்டியதுதான். இல்லை நீங்கள் அதெல்லாமே எல்லாத்தையுமே உங்கள் மனோ இயக்கத்தை வந்து இயற்கையாக எடுத்துக்கிடுங்க. அது நல்லா இருந்தாலும் ஓகே, நல்லா இல்லைனாலும் ஓகேங்கிற மாதிரி அதில் நம்ம சரி தவறே பார்க்கக்கூடாது. அது இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடணும். செயல்களில் தான் சரி தவிர பார்க்கணும். இந்த செயல் தப்பான செயலாயிட்டுது, இதை சரி பண்ணணுங்கிற முயற்சி பண்ணணும். உங்களை சரி பண்ணணுங்கிற மாதிரியே ஒன்றுமே இருக்கக்கூடாது. உங்களுடைய இயக்கங்கிறது நீங்கள் எப்படி இயங்கினாலும் அது சரியான இயக்கம்தான். அதில் வந்து கோபமாக இருந்தாலும் சரியான இயக்கம்தான், பயமாக இருந்தாலும் சரியான இயக்கம்தான், மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரியான இயக்கம்தான், அமைதினாலும் சரியான இயக்கம்தான். அதனால் அக இயக்கத்தில் சரியான இயக்கம் தப்பான இயக்கம்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தக்கூடாது. அது இயற்கையான இயக்கம்னுட்டு விட்டுருங்க. செயல்களில் பொறுத்த அளவில் இது சரி பண்ணணுமா தப்பு பண்ணணுமா, நம்ம சரியாக பண்ணிட்டோமா தப்பாக பண்ணிட்டோமான்னு சொல்லி அடுத்தவங்களோட அடுத்த பொருள் நிகழ்ச்சிகளோட தொடர்பு பண்ணி எப்படி செயல்பட்டோங்கிறத மறுபரிசீலனை பண்ணிவிடுங்க, சரியாக பண்ணிவிடுங்க. உங்களை நீங்கள் குற்றம் காணாதுங்க. உங்களுடைய உங்கள்கிட்ட ஏதோ வெளிப்படுது, நல்ல இயல்பு வெளிப்படலாம், மோசமான இயல்பு வெளிப்படலாம், அதெல்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தற்காலிகமான இயக்கம் தான். அதனால் அதை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது எல்லாமே இயற்கையானதுன்னு எடுத்துக்கிடுங்க. ஆமாம் இல்லை. மொத்தத்தில் வந்து நம்ம ஜெனரலாகவே வந்து நம்ம கான்செப்டே என்னன்னு சொன்னால், முடிஞ்சது எல்லாத்தையும் முடிஞ்சதாகவே எடுத்துக்கிடணும். செய்ய வேண்டியது என்னங்கிறதுல தான் நம்ம கவனம் இருக்கணும். ஒழிய முடிஞ்சு போனதை எவால்வேட் பண்ணி இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம்னு சொன்னான்னு அது ஒரு முன்னேற்றகரமான இதாக அமையாது. அதனால் எல்லாத்துக்குமே நல்லது என்னன்னு சொல்லிச்சோன்னா, நம்ம அடுத்தது என்ன செய்யணுங்கிறதுல தான் இருக்கணும். என்ன நடந்து போச்சுது, அது இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு சொன்னால் லைஃப் லாங்காக நம்ம வந்து பிரச்சனையில் தான் இருந்துகிட்ருக்கணும். அதனால் அடுத்ததுன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிற கேள்விக்கு வந்துடுங்க. அடுத்தது இப்போ முடிஞ்சு போச்சு, இன்னும் அதை நம்ம பண்ண முடியாது, தப்பு கூட அவங்க மேலே இருக்கலாம். சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், இல்லை மொத்தத்தில் என்னன்னு சொன்னால், நம்ம எப்பயுமே அடுத்தவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு மனப்பான்மையில் இருக்கிறது தான். அடுத்தவங்களை நம்ம குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் கீழ் நோக்கி தான் கொண்டு போகும். நம்ம அடுத்தவங்க குறையே இருந்தாலும் கூட அதை நம்ம கண்டுக்கிடாதபடி நாம் என்ன செய்யணுமோ அதில் மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தணும்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த உறவுகளோ நல்ல லைஃப் லாங்காக நல்லாயிருக்கும். அதனால் நம்ம நல்ல பாதையில் நம்ம போக வேண்டியதுதான். அதாவது நீங்கள் எதையோ செய்கிறது வந்து உங்களுக்கு கோபம் வருதா? ம்
செஞ்சதை திருப்பினா எதை திருப்பி பிடிச்சாரு? தவறுதலா பிடிச்சு ரெண்டு தர திருப்பி திருப்பிச்சாரா? சரி, அது உங்கள் சூழ்நிலையை பொறுத்து பார்த்துக்கிடுங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு கோபப்படுற மாதிரி கேட்காதபடி, கோபம் வராத மாதிரி கேட்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. இல்லை, அது வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து அது அவங்களுடைய ஒரு விருப்பத்தில் அவங்க கொடுக்குறாங்க, அதில் நம்ம தடை பண்ணாதுங்க. இப்போ அதனால் உங்களுக்கு பொருளாதாரம் நஷ்டம் ஆகி போச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை என்னென்னு கேளுங்க. இல்லை, இப்போ நீங்கள் பொருடும் போது எப்படி எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா? ஆ, சரி சரி, அது நீங்களாக முடிவு பண்ணிவிடுங்க. நீ கணவன் மனைவியாக முடிவு பண்ணிவிடுங்க. இல்லை, அது நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து முடிவு பண்ணுங்க. நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அது. சரி சரி, சரி சரி, நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து முடிவு பண்ணுங்க. சரி, அது எல்லாம் தானாகவே சரியாகிடும். ரொம்ப போட்டு அதை இது பண்ண வேண்டாம். இன்ச் பை இன்ச்சாக கரெக்டாக இருக்காமான்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஒரு உத்தேசமாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாலே போதும். இன்ச் பை இன்ச்சாக கரெக்டாக வாழ்கிறோமான்னுட்டுலாம் பார்த்துட்டு ரொம்ப அளவு போட்டு பார்க்க வேண்டாம். ஜெனரலாக நல்லது நினச்சி நல்லது செஞ்சுட்டு போனாலே போதும். ஒன்று ரெண்டு தப்பு செஞ்சாலும் தப்பு இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. அவங்க மாறி மாதிரி சட்டம் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த என்ன வருது, ஆனால் அவங்களுக்குள்ள அன்பு அதிகமாக இருக்கும். பேசியா, அதாவது
இவங்களை என்ன அவங்களால இருக்க முடியாது, என்ன என்ன காரணம், என்ன லேட் ஆச்சுன்னா என்ன உங்கள் அப்பா என்ன காரணம், இப்படி தான் அவர் இவ்வளோ லட்சி லட்சிக்க வர மாட்டாரு, எங்கேனாலும் சொல்லி போக வேண்டியதாரா அப்படின்றதே இருக்கும். அந்த இது மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஆனால் இருந்தால் சண்டை விடும், சண்டை விடுவாங்க ரெண்டு பேரும் பாரு. ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு அதை எப்படி சொல்லாது, ஒருவேளை அளவு பொதுமையாக ரெண்டு பேரும் ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அப்படி வருது ஒரு எழுதி அதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. அம்மாவுக்கு வந்து அவர் பண்ணுற செயல் வந்து பிடிக்கல, அதனால் அவங்களுக்கு கோவம் வருது. ஐயாவுக்கு வந்து அவர் பண்ணுற செயல் வந்து பிடிச்சிருது, அதனால் அவங்க செய்கிறாங்க. அது பிடிக்காதனால அந்த அம்மா வந்து ஐயாவை திட்டுறாங்க, அதனால் அதுதான் பிரச்சனை நான் நினைக்கிறேங்க ஐயா. அப்போ அந்த அம்மா வந்து ஏதோ பண்ணுறத பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விடுறதே பரவாயில்லைங்கய்யா. ஐயா அம்மா வந்து ஐயா இது வேணால் பண்ணிட்டு போட்டோம், அவர் விருப்பத்துக்கு எது வேணால் செய்யட்டுன்னு விட்டுட்டாவே போதுமாங்க ஐயா. இல்லை இல்லை, இப்போ இது வந்து ஒரு பெரிய பெரிய இஷ்யூவாக நம்ம எடுக்காமல் ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துகிட்டு போயிடணுங்கிற அவ்வளோதான். இது ஒரு ஒரு டிசைடிங் ஃபேக்டராக எடுக்க வேண்டாம். இது ஒரு இதனால் நம்ம ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. அது இதுவும் எத்தனையோ செயல்களில் இது ஒன்றுங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகணும் வழியே. இல்லை இது ஒரு சின்ன சின்ன விஷயமா ஃபேமிலியில் நிறையா சண்டை வருது. இல்லை அது நம்ம வந்து அதான் சண்டை இதுகளை வந்து இப்போ நான் இப்போ நாம் இதில் தீர்ப்பு சொல்கிறதுக்கு இவங்க பக்கத்தில் தீர்ப்பு சொல்லவா அவங்களுக்கு பக்கத்தில் தீர்ப்பு சொல்லவாங்கிற மேட்டரில் பார்த்தீங்களா, அது நிறைய இதை ஈஸியாக எடுத்துகிட்டு போங்கங்கிற மாதிரி உள்ள மேட்டர் தானே. அவங்க அதே நேரத்தில் வீடுகளில்னா இப்படி இருக்க தான் செய்யும், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அது ஒரு பெருசாக நம்ம எடுக்கக்கூடாது. அது வந்து நான் அப்படி எடுத்துக்கிறது இல்லை, நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை. வந்து அவர் சொன்னாரா அதுக்கு வந்து இவ்வளோ நாளுக்கு எப்பயுமே மதிப்பு அதிகமாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் இவருக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாக ஒரு வருஷமாக ஏதோ ஒன்றுனா திருப்பி செய்வார், கேட்காதவங்களுக்கு கூட கொடுப்பாங்க, வழினா போய் போய் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது நானும் கேள்விப்பட்டேன், அவரும் செய்கிறாரு. சாயந்தரம் ஆனாக்கா 500 ரூபாய்க்கு கூட 10 ரூபா நோட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. சரி எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு, நான் எங்கள் பையனை கேட்குறேன், கண்ணி எதுக்கு கண்ணு, அப்பா சில்லற சில்லறையாக எடுத்துகிட்டு போகிறாரு, தெரியலம்மா அப்படின்னா. சரி சாயந்தரம் ஏதோ வசூல் ஏதாவது வெளியில் போவாங்க கொடுப்பாங்க, சில்லறை ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் பார்த்தா நிறையா பேருக்கு நான் ஏன் எதுப்படி அப்படி செஞ்சாங்க, ஏங்க அப்படி போய் கூப்பிட்டு செய்கிறீங்க அப்படின்னா, நேற்று வரல அவங்க அதுக்கு 20 ரூபா, இவங்க அந்த அம்மா ரெண்டு நாள் வரல அதுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு டீ கடைகள் அது வந்து இவங்க எப்போவும் அது கொஞ்சம் தலசரமாக தான் எப்போ செலவு பண்ணுவாங்க, அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறது இல்லை. எங்கள் வீட்டில் வருமானம் வர்றதுனால நாங்கள் அதெல்லாம் வந்து 10 பேருக்கு எப்பயுமே செய்வோம். எங்கள் வீட்டுக்கு வந்து ஆளுங்களும் வந்து வேலை செய்வாங்க, நாங்களும் நிறையா செய்வோம். வெளியில் எங் சம்பாதிக்கிற காசில் கால்வாசி வெளியில் எல்லாத்துக்கும் உதவி செய்வோம். எப்பயுமே கண்ட்ரோலில் வந்து இருக்க மாட்டோம், எப்பயுமே அவர் இது தான் எங்கள் வீட்டில். நாம் வந்து எதிர்த்து சொல்கிறது இல்லை. அவர்கிட்ட இப்போ சொல்லும் போது கோப்பை தான் படுறாரு, இப்படியெல்லாம் செய்கிறீங்க, இப்படிலாம் செய்யக்கூடாது. அப்போ ஒரு அளவு உதவி செய்யலாம், அது எப்படி செய்யணும், யாருக்கு செய்யணும், அப்படி அந்த மாதிரி செய்யணும். அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வேண்டாம் கொஞ்ச நாள் கழித்து கூட கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மறுபடி வச்சுட்டு மறுபடியும் நம்மளே ரொல் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி, அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு வசதியும் இருக்குது. நம்மளுக்கு எதுக்குங்கன்னு சொல்லி இப்போ தான் நான் அதை கொஞ்ச நாளாக இப்போ சொல்கிறேன், இப்படியெல்லாம் பார்த்து நடந்துக்கோங்கன்னு. அது கூட அவர் வந்து நம்மளை பெருசாக திட்டுறதில்லை, ஒன்றும் சொல்கிறதில்ல. அதுக்காக நான் இப்போ இவர் இப்போ தான் அப்படி செய்கிறாரு, அந்த கை கழும்போது ஒன்று ரெண்டுன்னு செய்கிற மாதிரி அந்த குணம் வந்து மாறின மாதிரி இருக்குது. அது கேட்கலாங்களா இல்லை அவர் போக்கிலேயே விட்டுடலாமான்னு சொல்லி தான் அவங்களை கேட்குறோம். மற்ற பிரச்சனைலாம் எங்களுக்கு இல்லைங்க. சரி, அது பிரச்சனையாகாமல் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே கண்ட்ரோலாகும். உங்களுக்கு உள்ள வருமானம் நல்லா இருந்துன்னு சொன்னால் தாராளமாக இப்போ பண்ணுங்க, வருமானத்தில் பிரச்சனைன்னு சொன்னால் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. நாங்கள் எப்பயுமே எளிமையாக வந்து எல்லாருக்குமே செய்வோம், அது எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்குது. அது நாங்களும் கண்ட்ரோலே எங்கள் பசங்களும் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. சரி, அவரே வந்து இப்போ ஏதோ ஒன்று சொல்லும் போது இப்படி சொல்லும் போது தான் இவருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படி ஏதாவது செய்கிறாரா அப்படிங்கிறத மனசுக்குள்ளே இருக்குது. அதுதான் உங்களை கேட்கலாம், ஐயா என்ன சொல்கிறாரு, அதுக்கு ஏதோ விடல் கிடைக்குமா அப்படிங்கிறதுனால உங்களை கேட்டேன். நன்றிங்க ஐயா. கேள்வி இருக்குது, எனக்கு ஒரு அனுபவத்தை ஒன்று சொல்லுதேன். தேவைகள் இல்லாத இடத்துல நம்ம உதவி செய்கிறது வந்து அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுது. அது வந்து அவங்க சொல்கிறது வந்து எனக்கு சரிப்படுது, ஏன்னா தேவையில்லாமல் இருந்தாங்க இருந்தாங்கன்னு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அதனுடைய வேலைச்சுன்னு தெரிய போகிறதில்ல, அவனுடைய அருமையும் புரிஞ்சுக்கிட போகிறதில்ல. எங்கள் நான் இருக்கிற கடைக்கிட்டேயே ஒரு ஆத்தணி பைப்பு உண்டு, அதை வந்து ரிப்பேர் ஆகி கிடந்தது. அப்போ சரி நான் வேணால் சரி பண்ணி தரேன், நீங்கள் எவ்வளோ ஆகுதோ கொஞ்சம் பிரித்து தந்துடுங்க அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தோன்னா ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு தான் இருக்காங்களே தவிர, நம்ம கூட்டு கூட்டு கேட்டு பார்க்கும் நான் ஒரு கூட தானே அடிக்கேன் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி நம்பிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க,
அப்போ மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து அதே பைப்பு மறுபடியும் உடஞ்சி போச்சு, ரிப்பேர் ஆகி போச்சு. எல்லாரும் வந்து நான் தந்துருது நான் தந்துருந்தேன் சரிப்படி தந்துருது சரிப்படி ஒரு ஒரு நாள் தான் போட்டேன், ரெண்டு நாள் போட்டேன். ரெண்டு நாள் போட்டோன்னே எல்லோரும் வந்து நான் அட்வான்ஸானு தரேன் இந்தாங்க எனக்கு பைப்பை ரெடி பண்ணித்தாங்க ரெடி பண்ணித்தாங்க, அது இல்லாமல் கஷ்டமாக கஷ்டமாக இருக்குது அப்படிங்காங்க. அப்போ அவங்க தேவைன்னு வரும்போது தான் வந்து அந்த செயலுக்கு மக்கள் வந்து மதிப்பு கொடுப்பாங்களே தவிர, தேவையில்லாமல் நம்ம உதவி செஞ்சோம்னா அது நமக்கு தான் பாதிப்பாக இருக்குது. அதனால் அவங்க தேவையை அறிஞ்சு கணக்கு பண்ணி நம்ம உதவி செஞ்சிட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இது என்னுடைய அபிப்பிராயம். இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த மனசுக்கும் தோன்ற எண்ணங்கள் ஆசைகளுக்கும் செயலுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய உணர்ந்து பார்த்துருக்கேன். அது வந்து நம்ம ஒன்று வந்து நம்ம கண்ட்ரோலில் இருந்த மாதிரியும் இருக்குது, கண்ட்ரோல் இல்லாமல் போன மாதிரியும் இருக்குது. அப்போ அதாவது ஒரு கண்ட்ரோலாக இருக்கும்போது மனசு இப்போ அமைதி லேசாக தகுந்த மாதிரி இருக்குது. கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது வந்து அப்போ என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஏன் இப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கணும், இப்படி நம்ம என்ன வாழ்க்கையில் என்னத்தை நம்ம எல்லா வாழ்க்கையில் வந்து இப்போ எப்படி மிஷின் மாதிரி வளர்ந்துட்டு போவா, நம்ம நினச்செல்லாம் செய்ய வேண்டியதானே அப்படின்னும் தோணுது. அப்போ நம்ம குறிக்கோள் தான் என்ன, நம்ம லட்சியம் தான் என்ன, நம்ம அப்படிங்கும்போது நம்ம மனசையும் அதோட சேர்ந்து போக மாட்டேங்கி அப்படிங்கிறது ஒரு கேள்வி. உங்கள் கேள்வி எனக்கு விளங்கலை. இன்னொரு ஹலோ சார், இப்போ தோன்ற எண்ணங்களுக்கும் ஆசைகளுக்கும் செயலுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குன்னு சொன்னீங்க. நம்ம கண்ட்ரோல் நம்ம முடிவு பண்ணி தான் செயல்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செயல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று வந்து சரி நம்ம வந்து தோன்ற எண்ணங்கள்லாம் செயல்படுத்த வேண்டாம், நம்ம செயலுக்கு ஏற்றபடி மனசை கொண்டு போய் நம்ம செயலே மனசை வச்சு நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லி மனசு ஒரு அமைதியான வாழ்க்கை போகுது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து என்ன தோணுது அப்படின்னா, தோன்ற எண்ணங்களில் வந்து இப்படி நம்ம வந்து தோன்ற எண்ணங்களை செயலுக்கு எடுக்காமல் விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஏன் ஒரு மிஷின் மாதிரி வாழ்க்கையாக வாழணும், ஒரு யந்திரமயம் மாதிரி வாழ்க்கையாக வாழணும், ஏன் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை வந்து செயல்படுத்தினா என்ன அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு சைடு போகுது. அப்போ அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், அதாவது மொத்தத்தில் வந்து உட்காருங்க, மொத்தத்தில் வந்து நம்ம எதிர்காலத்தை நம்ம வந்து கற்பனை பண்ணுறோம், இப்படி நம்ம வாழணும் இப்படி செயல்படணும்னு சொல்லி ஒரு எதிர்கால திட்டம் வச்சுருக்குறோம். திட்டம் வச்சு அதுக்காக நம்ம செயல்பட்டால் தான் செயல்பட முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணால் தானே அந்த ஊருக்கு டிக்கெட் எடுப்பீங்க, ஊருக்கு போகிறதுக்கே முடிவு பண்ணலைன்னா டிக்கெட் இப்படி எடுப்பீங்க. அதனால் அப்போ நீங்கள் ஒரு முடிவு பண்ணணும் முதல்ல, நம்ம எங்கே போகணும் என்ன செய்யணுங்கிற மாதிரி. இப்போ அதே நேரத்தில் வந்து டே டு டே லைஃப்லேயும் அங்கே ஒன்றும் திட்டம் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் காலையில் எழுப்புனதுலேருந்து உங்களுக்கு ரொட்டீன் லைஃப் தான்னு சொல்லி சொன்னால் அங்கே திட்டம் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. வாழ்க்கையோட வாழ்க்கையாக நீங்கள் பாட்டுக்கு ரொட்டீனாக சென்ற என்ன பிளானில் என்ன பழக்கத்தில் இருக்கிறீங்க அந்த பழக்கத்துப்படி நீங்கள் எழும்புறது குளிக்கிறது வாக்கிங் போகிறது சாப்பிட்றதுங்கிற மாதிரி அப்படி ஒரு ரொட்டீனுக்கு வந்துடுறீங்க. மற்றபடி எதையாவது வந்து இப்படி தான் நடக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் திட்டம் போடணும். திட்டம் போட்டால் தான் அது சம்மந்தமான உங்களுக்கு செயல்பாடு வரும். அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் முறைப்படுத்தி பண்ணுறது தானே கரெக்டாக அது. எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலான்னு இருக்கக்கூடாது. நம்ம இப்போ ஒரு கரெக்டாக எங்கேயாவது பிரயாணம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் டே டு டே ரொட்டீன் லைஃபுங்கிறது வேறு. ரொட்டீன் லைஃபுக்கு எடுத்து திட்டம் போடணும்னு அவசியம் இல்லை. எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணி செய்யணும்னு சொன்னால் நீங்கள் திட்டம் முட்டால் தான் செயல்பட முடியும். இல்லைன்னு சொன்னால் ரொட்டீன் லைஃப் வாழலாம். ரொட்டீன் லைஃப் வாழ்கிறதுக்கு திட்டமே வேண்டியதில்லை. காலையில் எழும்புறேன் குளிக்கிறேன் இப்போ நம்ம ரொட்டீன் லைஃப்பை இது பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னால் அதுக்கு எந்த திட்டமும் வேண்டியதில்லை, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். மற்றபடி நீங்கள் எதாவது ஒரு இதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்னாலுமே கூட அந்த வேலையை நீங்கள் வந்து திட்டமிட்டால் தான் அந்த வேலையை நீங்கள் செயல்பட முடியும். இல்லைன்னு சொன்னால் ரொட்டீன் லைஃபுக்கும் நம்ம செலக்ட் பண்ணி செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. செலக்ட் பண்ணுற லைஃப்பில் தான் வந்து கொஞ்சம் ப்ராக்ரெஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொட்டீன் லைஃப்பில் சொன்னால் அப்படியே ஓடிட்டுருக்கும், மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். அதை நீங்கள் முடிவு பண்ணுற பொறுத்து இருக்குது. கொஞ்சம் டெவலப் ஆகி இன்னும் ஒரு ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு பிளான் பண்ணணும், அல்லது வேறு எதையாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு இதை செய்யணும்னு நினச்சிங்கனாலும் கூட அது பிளான் பண்ணால் தான் செய்ய முடியும். ரொட்டீன் லைஃபுக்கு பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வாழ்க்கையோட வாழ்க்கையை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். போயிட்டு இருக்குன்றதே திங்கிங்கா, அந்த உணர்வு நம்ம கான்ஷியஸில் வந்தாலே திங்கிங்கா, இல்லை அப்படியே ஒரு பிரபாகமாக போயிட்டு
அதோ உங்களை அறியாமல் தானாக நிகழ்ந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் தாட்டுன்ட்டு எடுத்துக்கிடுங்க. நீங்களாக கான்சியஸாக நீங்கள் ஒர்க் பண்ணி செய்கிறதெல்லாம் திங்கிங்கிட்டு எடுத்துக்கிடுங்க. நீங்களாக வந்து கான்சியஸாக மேனுவலாக நீங்களாக திங்க் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது திங்கிங். நான் உங்களுடைய ஒரு கான்சியஸ் எஃபர்ட்டோடு நடக்குது. அது தாட் வந்து அன்கான்சியஸாகவே நடக்குது. நீங்கள் முயற்சி பண்ணாலும் கூட, நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம்னு கூட நினச்சாலும் கூட நினைப்பு வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இதுகளெல்லாம் தாட்டுன்ட்டு எடுத்துக்கிடுங்க. இப்போ இது மாதிரி எண்ணங்கள்லாம் ஓடிட்டுருக்குன்ற கான்சியஸில் வருது இல்லைங்க, இது மாதிரி எண்ணங்கள்லாம் ஓடிட்டுருக்குது, அது வந்து திங்கிங் இல்லை. அதாவது எப்படின்னு சொன்னால் உங்களை அறியாமல் வரும்பொழுது நீங்கள் இப்போ அது தெரிஞ்ச பிறகே கொஞ்சம் திங்கிங்கை கொஞ்சம் மாற்றிக்கிடுறீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அதை கான்சியஸ் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் அதில் திங்கிங் வந்துடுது. அது வந்து அப்படியே அந்த செகண்டு நம்ம விடுவோம். ஆமாம், அதாவது அந்த ஒரு கான்சியஸ் ஒர்க்கிங் அங்கே இருந்ததுன்னா அதெல்லாம் திங்கிங்னு எடுத்துக்க வேண்டியது. அந்த கான்சியஸாக நீங்களாக செயல்படுற பகுதியெல்லாம் அதில் எந்த அளவுக்கு நீங்கள் செயல்படுங்க அந்த அளவுக்கு திங்கிங் பார்ட்னு எடுத்துக்கலாம். அன்கான்சியஸாக பண்ணுற வேலை எல்லாமே தாட்டுன்ட்டு எடுத்துக்கிடலாம். என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியறதில்ல, அப்படியே நிற்கிறோம், அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று நம்மளுக்கு திங்கிங் என்ன என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியாமல் ஒரு நிலையெல்லாம் இருக்குது. அப்படியே சும்மா அப்படியே இருந்தால் அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி. ஆமாம், அதெல்லாம் தாட்டு தான். ஆனால் நம்ம அதில் எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ணுறதில்லை. சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் ஓடுதுன்னு வருது, அது வந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் திங்கிங்னு சொல்லலாம். வரலாம். அப்போ நீங்கள் கான்சியஸாக கான்சியஸ்னஸ் வந்தாலே திங்கிங் வந்துடுதுன்னு அர்த்தம். நன்றிங்க. ஐயா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் நல்லாயிருக்கு. எப்படின்னா, நான் அமைதியாக உட்காந்துருக்கும் போது நிறைய தாட் வருது, திடீர்னு கோவம் வருது, திடீர்னு பழைய கதை வருது, என்ன வருது, ஒருத்த மேலே அடித்த கோவம் வருது. அது எப்போ அது தாட்டாக மாறுது? அதை பற்றி சும்மா அந்த அவர் சொன்ன மாதிரி அப்படி உட்காந்துட்டே இருக்கும்போது ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்குது. இப்போ நமக்கு எழுதும் போது ஒரு 10 தாட் வந்துகிட்டே இருக்குது. அது ஒரு செகண்ட் அது யோசித்தாலே எப்போ அது வந்து திங்கிங் தாட்டாக மாறுது? ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். அதாவது உங்களை அறியாமல் உங்கள் இன்வால்மெண்ட்டு குறைஞ்ச நிலையில் வரக்கூடிய திங்கிங் எல்லாமே தாட்டு தான். உங்கள் இன்வால்மெண்ட்டு குறைஞ்ச நிலையில் என்ன திங்கிங் வந்தாலும் கூட அதை தாட்டுன்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ உங்கள் இப்போ நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்கள் நண்பர்களை பற்றியோ அல்லது உங்கள் வீட்டை பற்றியோ ஏதோ ஒரு ஒன்று வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது உங்களை அறியாமல் வர்றது தானே. அது நீங்களாக நினைக்கிறது வேறு. நீங்களாக நினச்சிங்கன்னு சொன்னால் இப்போ அவங்கள என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி நீங்களாக நினச்சிங்கன்னு சொன்னால் அது திங்கிங்னு சொல்லலாம். உங்களை அறியாமலேயே அவங்கள பற்றி ஒரு நினைப்பு வந்துன்னு சொன்னால் அது தாட்டுன்னு சொல்லலாம். என்ன தான் நம்ம கவனிச்சிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு ஒரு கோப உணர்வோ வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது தாட்டு தான். அந்த நபரை பற்றியா அல்லது நபரை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுறதும் அவரை பற்றி தான் திங்க் பண்ணுறீங்களா? இல்லை, நான் வந்து இப்போ கிளாஸில் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. சரி, நான் வந்து கிளாஸில் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒருத்தர் திடீர்னு ஃபார் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த ஆஃபீஸில் என்னாச்சோ அந்த நண்பர் வந்து இது பண்ணிட்டான்ல அப்படின்னு ஒரு திங்க். ஆமாம், அதாவது அது முதல்ல உள்ள என்டர் ஆகும்போது அது தாட்டு தான். அப்புறம் இந்த தாட்டில் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டீங்கன்னா திங்கிங்காக மாறிடுது. அதோட அட்டென்ஷன் நீங்கள் கொடுத்துக்கிறீங்களா? நீங்கள் ஒரு கான்சியஸ் அட்டென்ஷன் கொடுக்கும்போது திங்கிங்காக மாறிடுது. அது இல்லை, நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதோட தேவை இருந்ததுன்னா நீங்கள் தேவை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை என்னென்ன எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டானாலுமே அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி தான். அந்த மாதிரி பண்ணிட்டாலே போதும். இப்போ இப்போதைக்கு தேவையில்லைன்னு வச்சாலே போதும். இல்லை, அதான் மொத்தத்தில் வந்து அது அதில் உங்களை அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது டபுள் ஃபோர்ஸாக வரும். அதை நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கிடலாம். நீங்கள் பிறகு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம அதை யோசிப்போன்ட்டு முடிவு பண்ணிக்கிடலாம். அல்லது வேண்டவே வேண்டான்ட்டு முடிவு பண்ணாலும் பண்ணிக்கிடலாம். அந்த என் பையனுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாகவே போகணும்னு நினைக்கிறான். ஸ்கூலை நிறுத்தியிருந்தான், எனக்கு அதில் பிடிக்கலை, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அது வேஸ்ட்டுங்கான் அப்படிங்கிறப்போ. சரி, ஸ்கூல் படித்தா தானே வந்து முன்னேற முடியும், நாலேஜ் தேவை தானே அப்படிங்கிறான். அதுக்கு யாராவது ஒருத்தர் சச்சின் டெண்டுல்கர், இந்த ரொனால்டோ அவனை வச்சுக்கிட்டு இவனெல்லாம் ஸ்கூல் படிக்கலை
அது படிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், நான் ரெண்டும் என்னால் பேரலெல்லாம் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், அப்போ என்னை ஸ்கூலே மொத்தமாக நிறுத்தி எனக்கு பிடிக்கலை அப்படிங்க, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் பண்ணுறோம். இப்போ நானும் என்னமோ சொல்லி பார்த்துட்டேன், நீ படிக்கணும், இந்த இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும், இந்த ஸ்போர்ட்ஸில் வந்தோன்னா போட்டாலாம் வரும், ஈஸியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்துட்டேன். அவன் மைண்டு வந்து சேஞ்ச் ஆகவே மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப எனக்கு அது பிடித்தமே இல்லை. நீ ஏன் என்னை ஃபோர்ஸ் பண்ணுற அப்படின்னா, நீ அதில் வரவே முடியாது, அதில் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாகவும் இருக்கான் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட நீ என்னை வந்து நெகட்டிவாக என்னுடைய இதை வந்து நீ சப்ரஸ் பண்ணுற என்னுடைய இது அப்படின்னா, இப்போ இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? சில நேரங்களில் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிற மாதிரி டெய்லி பிரச்சனை பண்ணுறோம். இல்லை அது அவனை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி தான் நம்ம பேச முடியும். இப்போ அவனுக்கு சொல்ல வேண்டிய எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு எத்தனை அவனுக்கு சொல்ல வேண்டிய பதில் எனக்கு உங்கள்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. நானும் சில ஆட்கள் உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட கூப்பிட்டு வச்சு சொல்ல பார்த்துட்டேன், ஸ்போர்ட்ஸ் மேனே கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஆல் இண்டியா வரைக்கும் போகிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எப்படிலாம் இருக்குது, நீ படிக்கணுங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து அவனுடைய மெயின் இது வந்து அந்த டாபிக் பிடிக்கலை. இது நாங்கள் இங்கே சம்மரில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து அந்த ஸ்டூடெண்ட் அந்த இதில் வேணால் கூப்பிட்டுவாங்க, அது பேசிப்போம். இப்போ அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, படிக்கவே மாட்டாங்க. சரி, மொத்தத்தில் வந்து அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும்ல, அவன் வந்து அவன் போகிறது இல்லை, அதை அவன் சொல்கிறான், அவன் புரிய அவன் ஏற்றுக்கிடுற மாதிரி சொல்கிறதுக்கு எப்படி சொன்னால் ஏற்றுக்கிடுவாங்கிறது முதல்ல கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி அந்த வழியில் நீங்கள் பிரயோகம் பண்ணிப்பாங்க. பண்ணுன்னு தான் சொல்கிறேன். ஸோ வந்து அவன் வந்து ஒன்றில் தான் போக முடியுங்கிற ஒரு உறுதிப்பாடோடு இருக்கான். இல்லை அதுதானே வந்து ப்ராக்டிக்கல் லைஃபு. ஸோ இதுலேயும் அதுலேயும் இது பண்ணுறப்போ வந்து அதுதானே ப்ராக்டிக்கல் லைஃப். நீ நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அதில் படிக்க மாட்டேன், அதில் அரியர்ஸ் இருக்கே அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒருத்தன் ஸ்கூல் இப்போ இப்படி தான் பண்ண வச்சாங்க படிப்படினாங்க, இந்த ரொனால்டோங்கிறவன் வாத்தியார் மேலே சேர தூக்கி அடிச்சிட்டான் அப்படின்னா, ஸோ எனக்கு சேர தூக்கி அடிச்சிடலாமான் இருக்கு இந்த மாதிரி படிக்கிறப்போ அப்படிங்கிறப்போ தர்ம சங்கடமான ஹலோ சார், இந்த செயல் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? அது 24 மணி நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு உதாரணம் எதுவும் சொல்ல முடியுமா? செயலா? ஆ, செயல். செயலுங்கிறது இப்போ நாமளாக திட்டம் போட்டு செயல்படுறதும் ஒன்று இருக்குது, நாமளறியாமல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுறதும் செயல் தான். நாமளாக பிளான் பண்ணி நாமளே எல்லா செயலுக்கும் நாமளே ஆரம்பமாக இருந்து முடிகிற வரைக்கும் நம்ம ப்ரொலாங் பண்ணி கொண்டு போகிறதும் செயல் தான். இப்போ இது நீங்கள் எதை பிறர் வந்து ஒரு செயலை நம்மளை வந்து கப்பல் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ஏற்று செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதில்லை, அப்போ நம்ம செயல் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னு போயிருதில்ல? இல்லை சில இது, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஆஃபீஸில் போனீங்கன்னா அந்த ஆஃபீஸில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி தானே நீங்கள் செயல்பட்டு ஆகணும். உங்களுடைய சுதந்திரமும் இருக்குது, இதனால அந்த அந்த ஆஃபீஸுக்குள்ள ஆர்டர் முறை இதுகளும் இருக்க தான் செய்யுது, ரெண்டே அனுசரித்து நீங்கள் செயல்படணும். இப்போ இதில் கேள்வி என்ன 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 அகத்தை பொறுத்த மட்டுக்கும் செயல் வந்து நம்ம கட்டு ஒரு செயலை மனசில் தோணுறதை வந்து செயலுக்கு வரும்போது வந்து அது வந்து நம்ம முடிவு பண்ணி தான் நம்ம செய்கிறோம், தோன்றது அதுவாக தோணுது, செய்கிறது வந்து நம்ம முடிவு பண்ணி தான் செய்கிறோம் அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அப்படிங்கும்போது வந்து அந்த ஒரு கேப் இருக்குது, அந்த நீங்கள் முடிவு பண்ணி வேணுமா வேண்டாமா செய்ய வேண்டிய கேப் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் முக்காசி வந்து டக்குன்னு கோவப்பட்டான் அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து அடிக்க வச்சது நீ தான், நீ தான் நீ கோவப்படுத்தின அப்படின்னு சொல்லுதாங்க. அந்த செயல் வந்து உன்னால் தான் வந்தது அப்படின்னு சொல்லுதாங்க. ஆனால் நம்ம நம்ம கருத்துப்படி அந்த அடித்தது வந்து நம்ம செயல், வந்து கோவம் வந்தது தானே வந்தது, அடித்தது வந்து நம்ம செயல் நம்மளுடைய செயல் அப்படின்னு நம்ம சொல்லுதோம். ஆனால் வந்து இவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த அடிக்கிற அளவுக்கு நீ என்னை கோவப்படுத்திட்ட செயல்படுத்திட்ட, அதுக்கு உன்னுடைய செயல் அப்படின்னு இவர் பொறுப்பு இது பண்ணுறார். இதில் எது ஒரு நம்ம எடுத்துக்கல? இல்லை, இப்போ இதில் எப்படினாலுமே செயலுக்கு வந்து நம்முடைய பங்கு இருக்குது, ரியாக்ஷன் வந்து வேறு, நம்ம இப்போ திருப்பி நம்ம தாக்குறது வைக்கிறதுங்கிறதெல்லாம் ஆக்ஷனுங்கிற மாதிரி ஆயிடுது. ஆக்ஷனுங்கும் போது நீங்களாக முடிவு பண்ணி தான் செயல்பட முடியும். அப்போ அடுத்தவங்களால ஒரு ரியாக்ஷன் வர்றது, நமக்கு ஒரு ரியாக்ஷன் மாதிரி வர்றது, கோபமோ வருத்தமோ பயமோ வந்துன்னு சொன்னால் அது ரியாக்ஷன். அப்புறம் அந்த ரியாக்ஷனை நம்ம கையில் எடுத்து செயல்படணுங்கும் பொழுதே நம்ம அறிவு அங்கே இடையில இருக்குது, அந்த அறிவுடைய அனுமதியோடு தான் நம்ம அந்தந்த செயல் ஆக்குறோம். அது அடிக்கிற அளவுக்கு நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க மேலே பொறுப்பட முடியாதுல்ல? எப்படி
இல்லைப்பா எல்லா பொறுப்பு நம்ம வந்து குற்றச்சாட்டாக இருந்தால் எப்படி வேணாலும் சாட்டலாம், இருந்தாலும் நம்ம தரப்பில் நம்ம எப்படி சரி பண்ணிக்கிடுறது. இப்போ அந்த பொறுமைங்கிறது ரொம்ப ஒரு எல்லை, அதுக்குன்னு ஒரு லிமிட்டுன்னு ஒன்று இருக்கா, ஒரு வரமுறைன்னு ஒன்று இருக்கா? இல்லை அதாவது எல்லாமே வந்து ரியாக்ஷன் மாதிரி வரும், வந்ததுன்னு சொன்னால் அது வந்து செயலாக மாறுறதுங்கிறது நம்ம அனுமதியோடு தான் செயலாக மாறும். ஒரு எழுச்சி வரத்தான் செய்யும், அடுத்தவங்க நம்ம திட்டாங்க ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கோபம் வரும் வறுமை வழியே அந்த கோபம் செயலாக மாறி பதிலுக்கு நம்ம திட்டுறது சண்டை போடுறதுங்கிறதெல்லாம் அது நம்ம ஒரு முடிவு பண்ணி தான் நம்ம சண்டை போட முடியும். அது எல்லா சூழ்நிலையிலையும் அந்த நம்ம முடிவு பண்ணி தான் நடக்கிற மாதிரி தான், ஆமாம் அப்படி தான் வரும். ஏன்னா செயலாக மாறும்போது அந்த அளவுக்கு வந்துடுது. இப்போ அன்கான்சியஸாக அனிச்ச செயல் மாதிரி செய்கிறது வேறு, எல்லாமே அனிச்ச செயலாக செய்கிறது இல்லை. ஒரு ஆக்ஷன்னிட்டு வரும்பொழுதே வரும், ஒரு எழுச்சிகள்லாம் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் நமக்கு கண்ட்ரோல், அதை வந்து நம்ம எப்படி முடிவு பண்ணி செயல்படுறோமோ அந்த அளவுக்கு தான் செயல் நடக்கும். அனிச்ச செயலுங்கிறது வந்து கிடையாதுங்களா? எப்படி நம்ம அனிச்ச செயலுங்கிறது நம்மளை அறியாமல் நடந்து முடிஞ்சு போயிடும். நான் அது வந்து நம்ம யோசித்து பார்க்குறதே இல்லையே, யோசிக்காமலே கூட செயல் நடந்து நடந்து போயிடும். அது எல்லா செயலும் அப்படி அனிச்ச செயலாக நடக்கிறது இல்லை, அனிச்ச செயல் மட்டும் நம்ம மீறி நடக்கிறது மற்றது. ஆமாம் 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 ஆமாம். ஐயா நீங்கள் வந்து யாரும் எதை கேட்டாலும் நீங்கள் பொறுமையாக பதில் சொல்கிறீங்க. அதே இப்போ நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு நல்லா உயர்வாக இருக்கிறவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொறுமையாக மரியாதையாக பேசணும்னு நினைக்கிறோம். அதே நம்மளை விட சகஜமாக ஃப்ரெண்டு நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி இருந்தால் ஒரு கோவப்படுறோம், எதுனாலும் படுறோம் அதை விட்டுறோம். அது ஆனால் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் கோவப்பட்டுருவீங்களா? ஆமாம் அது கோவப்படுறதுலாம் உண்டு. சரி இருந்தாலும் கொஞ்சம் குறைவு தெரியுங்களான்னு கேட்குறேன். கொஞ்சம் குறைவு தான், கோவப்படுற குறைவு தான். கோபப்பட்டிருக்கீங்க. கொஸ்டின் இருந்தது, அம்மா இருக்கும்போது ஒருத்தர் வந்து அம்மாட்ட வந்து கேட்டிருக்காங்க ஐயாவுக்கு கோபம் வருமா அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க ஆமா ஐயாவுக்கு கோபம் வருமே அப்படின்னு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம், என்னன்னு கேட்டால் நானும் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பைத்தியம் முடிச்சிச்சு அப்படிம்பாங்க, அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு தெளிவாயிட்டாங்க அப்படிம்பாங்க, அது என்ன மனநிலை? இல்லை அதாவது அவங்களாலேயே அவங்களுடைய இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி சிலவங்களுக்கு போயிடும். அது அவங்கள அறியாமலே கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கும் பொழுது அப்போ அது இப்போ அந்த அதான் பைத்தியங்கிற மாதிரி அந்த மாதிரி அவங்களுக்கே தெரியும். நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் பேசிடுறேன்னுட்டு சொல்லி அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அப்போ கொஞ்சம் சகஜமாக இருக்கிற நிலையில் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. ஆ இல்லைங்க அது கேட்கல. நான் இப்போ ஒரு சிலரும் பார்த்தீங்கன்னா தெருவோரமாக ரோட்டில் பைத்தியம் மாதிரி போகிறாங்க, அவங்க தெளிவாங்களா இல்லை தெளிய மாட்டாங்க? அதோ அதில் வந்து என்னென்னு சொன்னால் இந்த லூசிட் இன்டர்வல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இதுலேயே வந்து இந்த மெடிக்கல் இதுலேயே கூட வந்து லூசிட் இன்டர்வல்ஸ்ன்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் அவங்க வந்து பைத்தியமாக இருப்பாங்க. அவங்க வந்து ரெண்டும் மாறி மாறி வரும். அதை ஒரு சரியான நிலையில் இருக்கிற நிலையும் கொஞ்சம் இருக்கும், குழம்புற நிலையும் இருக்கும், மாறி மாறி அப்படி வந்துகிட்டே இருக்கும். லூசிட் இன்டர்வல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இன்டர்வல்ஸில் சில நேரங்களில் அவங்க அறியாமல் நடந்துடும். அப்படி நடக்கும்போது அவங்க அவங்கள மீறி என்னெல்லாம் பண்ணிடுவாங்க. சில நேரங்களில் கண்ட்ரோலபுளாக இருக்கும். அதனால் எப்போவும் 24 hours வந்து பைத்தியமாகவும் இருக்க மாட்டாங்க, 24 hours நார்மலாகவும் இருக்க மாட்டாங்க. ரெண்டும் மாறி மாறி வரும். அவங்களுக்கு நம்ம வழியில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகுமாங்க? இல்லை இப்போ அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்குறதுங்கிறது நமக்கு தெரியாது, அது டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் அது. சரிங்க. மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே வந்து மனசை கொஞ்சம் சுதந்திரமாக விடுறதுங்கிறத கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் அது அதுவே அதை சரி பண்ணிக்கிடும். அது அதனால் அதை சுதந்திரமாக செயல்படுறதுக்கு அலோவ் பண்ணுறத கற்றுக் கொடுக்குற கழிச்சான்னு சொன்னால் பைத்தியக்காரங்களுக்குமே கூட அந்த அளவுக்கு கற்றுக்கிட முடிஞ்சுன்னு சொன்னால் மனசு ஃப்ரீயாக விடுறதுக்கு கற்றுக்கிட தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னால் இப்போ அவங்களுமே வந்து பார்த்தான்னு சொன்னால் அவங்க ஃப்ரீயாக விட்ட மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் அவங்க எங்கேயோ ஒரு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறனால தான் அவங்களுக்கு அங்கே ஒரு ப்ராப்ளமாக மாறுது. அதனால் அவங்களும் சுதந்திரமாக விடுறதுக்கு கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் பைத்தியங்கள் கூட குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹலோ, ஒரு தனி மனிதன் தவறு செய்ததுக்கு அவன் மட்டும் காரணமாக சூழ்நிலை சமுதாயம் இந்த மற்ற எல்லா காரணங்களும் அதுவும் ஒரு காரணமாக இந்த இதில் எது மெயினான காரணம்? அதாவது இப்போ நம்ம யார் காரணங்கிறத விட நம்முடைய பார்ட் என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம அதை தான் பார்க்கணும். ஏன்னா எப்படியோ தப்பு நடந்து போச்சு, இது யார் காரணம்னு சொல்லி சொன்னால்
காரணத்தை கண்டுபிடிக்கிறது வந்து என்ன நோக்கன்னு சொன்னால், நம்முடைய பார்ட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போய் பண்ணி அதை போய் சரி பண்ணுறதுங்கிறதுல தான் நம்ம கவனம் இருந்தால் தான் நம்ம பொறுத்த அளவில் அதில் இது பண்ண முடியும். சிலது வந்து நம்ம என்ன சரி பண்ணாலும் அந்த தவறை நிவர்த்தி பண்ண முடியாது. இப்போ இங்கே எலக்ட்ரிசிட்டி ஒரு இடத்துல இருக்குது இல்லாமல் இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? அது வந்து நமக்கு நம்ம கையில் இல்லாத ஒன்று. அப்போ நம்ம கையில் இருக்கிறதுகளில் நம்மளால் முடிஞ்சதை என்ன பண்ணணுங்கிறதுல அதை நம்ம பார்க்கணும். அதனால் முடிஞ்ச அளவில் நாம் நம்ம தரப்பில் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போகணும். எஜுகேஷன் இதெல்லாம் வந்து மாற்றினாங்கன்னா, அந்த சிஸ்டத்தை மாற்றினாங்கன்னா கொஞ்சம் அந்த இதெல்லாம் குறையுமா? எப்படி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஜுகேஷனுங்கிறது ரொம்ப டிசைடிங் ஃபேக்டரும் கிடையாது. எஜுகேஷன் சொல்லி சொன்னால் அதையும் முறைப்படுத்தி இது பண்ணணும் இல்லையா? எஜுகேஷன்லேயும் கூட எத்தனையோ முறைகள் இருக்குது. எல்லாத்தையும் படித்ததுனால உடனே எல்லாமே நல்லா மாறிடும் எல்லாம் சொல்ல முடியாது. அதனால் எஜுகேஷன் சிஸ்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எதையுமே நல்ல விஷயங்களெல்லாம் எஜுகேஷன் சிஸ்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். கருத்தும் மனசம்பந்த பாடங்களும் சேர்ந்து இந்த மாதிரி அனுபவ பாடங்களாக அவங்களுக்கு வந்து கிடச்சிதுன்னா இந்த தவறுகள்லாம் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்னு நம்ம இல்லை. அதான் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு சரி பண்ணணுங்கிறது வந்து எஜுகேஷன் மூலமாக தான் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். இப்போ நாம் பண்ணுறதுமே ஒரு எஜுகேஷன் தானே பண்ணுறோம். இப்போ நாம் ப்ரைவேட்டாக பண்ணுறோம், இதுவும் ஒரு எஜுகேஷன் தானே. அதனால் ஏதோ ஒரு வகையில் எஜுகேஷனால் தான் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே கவர்மெண்ட் மூலமாக ரெகனைஸ்டு கல்லூரி மூலமாக தான் பண்ணணுங்கிறது இல்லை. நல்லதுக்கான ஒரு ஆதரவு இருந்தாலுமே கூட டெவலப்மெண்ட் ஆயிரும், நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரணும். ஆமாம், அந்த எதிர்மறை உணர்வுகள் வந்து வருது, தானாக வந்துடுது. ஸோ வந்துட்டு அதை ரியலைஸ் பண்ணுறேன், இது வந்துடுச்சுங்கிறது உடனே கொஞ்ச நேரத்தில் ரியலைஸ் ஆகுது. ஸோ அதில் இன்டர்ஃபேர் பண்ணி இது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் தீர்மானம் எடுக்கிறேன், இதை விடலாங்கிறப்போ அந்த மாதிரி தீர்மானம் எடுக்கிறது வந்து சரியா, இல்லை இன்டர்ஃபேர் ஆகுறது வந்து அந்த உணர்வுகள் மேலே இன்டர்ஃபேர் ஆகுறது சரியா தவறா? இல்லை, அதாவது இப்போ ஒன்று எதிர்மறை உணர்வுகள்ங்கிறது எல்லாமே வரும். வர்றதை வந்து நீங்கள் செயல்படுறது என்னங்கிறது, நீங்கள் எதுக்கு உயிர் கொடுக்குறீங்கிற பொறுத்தது தானே. நீங்கள் உயிர் கொடுக்கறதுல வந்து எதிர்மறை அம்சங்களுக்கு உயிர் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது, அவ்வளோதான். ஏன்னா அது வந்து உங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறதில்லை, நீங்கள் அது உயிர் கொடுத்தா மட்டும்தான் அது உங்களை கூட்டிகிட்டு போகும். குழந்தையா? நானே வந்து இப்போ ஒரு எதிர்மறை எண்ணங்கள் வருது, அது ரியலைஸ் ஆகிடுது. அப்போ திங்கிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுதுங்க இங்கே. ஒரு எண்ணங்களை நான் ரியலைஸ் பண்ணுறப்போ நீங்கள் திங்கிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த திங்கிங்கிற ஸ்டேஜில் தான் வந்து இதை யோசிக்கிறது பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி அதை நம்ம வேறு என்ன பண்ணணுமோ அதில் கவனம் செலுத்துவோங்கிற மாதிரி போகிறேன். பட்டு அந்த அணுகுமுறை சரியாக தவறா? இதை விட்டுட்டு போய் வேறு இதுக்கு போவோங்கிற மாதிரி போகிறேன், இருக்கிற வேலையை நம்ம உருப்படியாக பார்ப்போங்கிற அணுகுமுறைக்கு போகிறேன், அது சரியாக தவறா? இல்லை, அதான் நம்ம என்ன வேலையை அதை பார்க்க முடியுமோ அதுதான் பார்க்கணும். பட் இருந்தாலும் இப்போ நமக்கு ஒரு தாட் வருது, திங்கிங் வருதுன்னு என்ன இருந்தனாலும் அது நமக்கு ஏதோ தேவை இருந்தனா மட்டும்தான் அதை நம்ம ப்ரொலாங் பண்ணி அது என்னங்கிறத இது பண்ணணும். தேவையில்லாததெல்லாம் வரும் தாட்டாகவே கன்சிடர் பண்ணி விட்டுற வேண்டியதுதான், அவ்வளோதான். அது சுழண்டுக்கிட்டே இருந்தாலும் தாட்டாகவே விட்டுக்கிட வேண்டியது, விட்டுற வேண்டியதுதான், தாட்டுன்ட்டு எடுத்துக்க வேண்டியது. ஹலோ, இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து டைவெர்ட் பண்ணி கொண்டு போகலாமா, வேறு விஷயங்களை மனசை செலுத்தி அதை இது பண்ணலாமா, இல்லைன்னா ஃப்ரீயாக விட்றணும்னு சொல்லுவீங்க. டைவெர்ட் பண்ணுங்கிறது வந்து ஒரு போராடுற மாதிரி தானே ஆகும், அது வேண்டாம்னு சொல்லிட்டு போராடுற மாதிரி தானே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லை. டைவர்ஷனுங்கிறது வந்து உங்களுக்கு இதில் ஆர்வம் இருந்ததுன்னா டைவர்ஷன் பண்ணால் தான் போராட்டம் ஆகும். இது வந்து வேண்டியதில்லைன்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அது முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். நீங்கள் வந்து டைவெர்ட் பண்ணுறது இல்லை, உங்களுக்கு வேண்டாங்கிறத முடிச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். வேண்டான்னுட்டு முடியும், நீங்களே வந்து தேவையில்லாதது வருதுன்னுட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது போயிடும், உங்களுக்கு அது வேல்யூ இழந்து போயிடும். அது அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே தேவையோ அங்கே நீங்கள் கவனத்தை செலுத்திக்கலாம். இதை டைவெர்ட் பண்ணுறதுங்கிறது இல்லை, தேவையில்லாததுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கே இது தேவையில்லாத வருதுன்னுட்டு ஃபீலிங் வந்துட்டுனாலே அது பலம் குறைஞ்சி போயிடும். போன டைம் முகாமுக்கு வந்துட்டு போனப்போ வந்துட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா எதையுமே சிந்திக்காமல் ஒரு 3 நிமிஷம் ஒரு 4 நிமிஷம் அப்படியே அமைதியாக இருக்கிற மாரிலாம் இருந்துகிட்டு இருந்தது. அது ஒரு 1.5 மாதம் 2 மாதம் அப்படியே நீடிச்சிருந்தது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த சிந்தனையுமே இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கிற மாரி இருந்தது. அது நல்ல உணர்வேன். இப்போது ஒரு 10-15 நாளாக வந்து இந்த தாட்டுங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து
வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு வேலையை செய்யும்போது ரெண்டு தடவை மூணு தடவை அதை செய்கிற எண்ணங்கள் வந்து செய்கிறதுக்கு தூண்டு செய்யணுன்ற தடவை செய்யுங்க அந்த எண்ணம் வர்றதுனால நான் வந்து ஏன் அதை செய்கிறத செஞ்சுட்டு தான் போயிடலான்னு செஞ்சுட்டு போயிடுறது. ஆனால் அது ஏன் மறுபடியும் இதுமாரி வந்துக்கிட்டு இருக்குது தாட்டு? இல்லை நீங்கள் அது வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேன்னு விட்டுருங்க. நீங்கள் அதை வந்து ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் முதல்ல வந்து தேவையில்லாத தாட்டெல்லாம் வராமல் பார்த்துக்கிடணுன்னெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடல. அதுவாகவே உங்களுக்கு உங்களுக்கு அன்னெசரி தாட்டெல்லாம் வராமல் இருந்தது. அது நீங்கள் ரெகுலேட் பண்ணலைல்ல, தானாக தானே நடந்தது. அதனால் அது தானாகவே நடக்கட்டும், வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேன்னு விட்டுருங்க. உங்கள் கவனம் என்னன்னு சொன்னால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுல மட்டும் நீங்கள் இது பண்ணால் போகும். மற்றது தானாகவே எங்கட்டும் தானாகவே நினைக்கும். என்ன கேட்டிங்கன்னா இப்போ அந்த ஒரு வேலையை ரெண்டு தடவை மூணு தடவை செய்யும் போது இது வேணாம் விட்டுறலான்னா ஏதாவது ஆயிடுமா அப்படிங்கிற பயத்தில் தான் மறுபடியும் அதை செஞ்சுட்டு போகிற மாரி வருது. அதை செய்யாமல் விட்டுட்டு போயிட்டு ஒரு தடவை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதுமாரி விட்டுட்டு போனால் மறுபடியும் நான் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து யோசிக்கிறேன் முதல் அந்த வேலையை வந்து செய்யாமல் தான் விட்டோம். அது ஒன்றும் எது எதோட பாதிப்போ எதுவும் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து அந்த வேலையை அதே மறுபடியும் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இல்லை அது உங்களுக்கு தேவையில்லாமல் செய்யணும்னுட்டுலாம் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணமாக நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டு கையை கழுவுறீங்க, அதோடு முடிஞ்சு போச்சுது. ஒரு அரை மணி நேரம் கழித்து பழையபடி இன்னொரு இடப்பையும் கை கழுவ பண்ணிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் வந்து இதான் நம்ம ஏற்கனவே கை கழிட்டோமேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதனால் அந்த மாதிரி தேவையானதா தேவையில்லாதாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் முடிவு பண்ணுறது தான் உங்கள் வேலை. செயல் தானாக நடக்கும். அது என்ன முடிவு பண்ணுறீங்களோ அந்த முடிவு தானாக நடக்கும். எண்ணங்கள் வெளியிலேருந்து வருது, வர்ற எண்ணத்துக்கும் என்னோட நான் அந்த நபரோட கர்மாவோ இதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குமா? இல்லை இது ஏன் இந்த எண்ணம் வருது? என்ன வருது? அன்கண்ட்ரோலாக வருது. ஐ மீன் இட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல்னு எடுத்துக்கிறேன். ஏன் வருது? இல்லை இது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிடுங்க ஏன் வருதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும்? வந்துட்டு வந்ததை நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கிடுங்க, தேவை இல்லைனா விட்டுருங்க, அவ்வளோதானே. அதுக்கும் நம்ம எண்ணத்துக்கும் இது ஏனால தான் இல்லை கர்மானால? இல்லை கர்மாவாலே கூட வந்துட்டு போட்டோமே, அதனால ஒன்றும் இல்லை. கர்மாவால் வந்தாலாம் நம்ம கர்மாவை நம்ம அட்டன் பண்ணணும் தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணால் போதும். கர்மாவாலே கூட வந்துட்டு போட்டோம், அதனால் தப்பு இல்லை. நாம் செய்யணுமா அதை அட்டன் பண்ணணுமா வேண்டாமாங்கிறதுல தான் உங்கள் இது இருக்குது. சரி தேவையில்லாமல் அதுவாக வந்துட்டுருக்குன்னா வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. நீங்கள் செயலுக்கு போகாதுங்க, அதை எடுத்து செயல்படுத்த வேண்டாம். இப்போ ஒரு ஊருக்கு போகணுன்ட்டு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுடுங்களேன், உண்மையிலே இந்த ஊரில் போய் எங்கே ஒன்று நீங்கள் செய்ய போகிறது ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் அதுக்காக அதை பின்பற்றி ஊருக்கு போகிற வேலையை நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம். எண்ணம் வந்தால் வந்துட்டு போட்டு போகலாம். யார் சொன்னது? சரணம் சொன்னாரா? சென்னைக்கு நைட் ஈவினிங் வருவாங்க, அவங்ககிட்ட அந்த சந்தேகத்தை கேளுங்க. இது எனக்கு அது என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. நீங்க இப்போ ஒரு ஒரு லைஃப்பில் நடந்தது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனா அது சரியாக தவறான்றது வெரிஃபை பண்ணிக்கணும். அதுதான் சொல்கிறேன், நான் ஒரு இடத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணிவிட்டு நீ ஒரு செயலை செய்கிறேன், இங்கேருந்து கிளம்பி போகிறேன், அங்கே போனோடனே பஸ்ஸு லேட் டிலே ஆகுது, சரின்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தாகணும் அப்படின்னோடனே நான் உட்காடுறேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து யோசிக்கிறேன், சரி நம்ம எப்படியோ முடிவு எடுத்துகிட்டோம் அங்கே தான் போகிறோன்னு சொல்லிட்டு, அதனால் இந்த டிலேவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் உட்காந்துறேன். அந்த நேரத்தில் அமைதியாக இருக்குது. அதே மாதிரி திருப்பி அந்த செயலை திருப்பி பஸ்ஸை ஏறுறேன், கரெக்டாக அந்த இடத்துக்கு போகிற ஒரு நபர்கிட்ட போய் பணம் வாங்கணும்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு போய் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக போகிறேன். பட் மனதில் பட் அந்த பணம் வரலைன்னா கூட ஓகே, இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இருக்குது, அதனால் நல்லது தான் அப்படின்னு சொன்னால் எனக்கு எல்லாமே நல்லாவே இருக்குது. இது மாதிரி ஏதோ ஒன்று இறைவனோட செயல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணுறது கரெக்டுங்களா? அது எனக்கு எந்த மனநிலைமையும் இல்லை, நல்லாவே இருக்கேன் நான். ஆனால் பட் அந்த டைம் வேஸ்ட்டாக போச்சுன்றது ஒன்று இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம செய்யணும்னு தானே செய்கிறோம், அதனால் இது இன்றைக்கி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டதுனால எனக்கு இது கரெக்டாக இருக்குது, இது நல்லா இருக்குது. இது டைம் வேஸ்ட்டாக போனது எதுனால வேஸ்ட்டாக போச்சுது?
இல்லை நம்ம இன்னைக்கு போய் வாங்கணும்னு முடிவு பண்ணோம், ஓகே அது வாங்க முடியாமல் போச்சு, பட் டைம் என்னென்ன நம்ம நம்ம தான் செய்யணும்னு செஞ்சோம் அப்படின்றத ஏற்றுக்கிறேன். இது சரிங்களா? ஏன்னா இறைவனோட செயல் இது பரவாயில்ல, நமக்கு கிடைக்கக்கூடாதுன்றது நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காம தான் கிடைக்காது, இந்த மாதிரிலாம் ஒரு வேர்டிங்ஸ் வச்சு நான் இதாக ஓ இல்லை அந்த மாதிரி இப்போ கிடைக்கக்கூடியது கிடைக்கும் கிடைக்காது கிடைக்கக்கூடாதுங்கிற நோக்கமே அந்த ஒரு அந்த டெர்மினாலஜி அந்த ஒரு கான்செப்டே என்னென்னு சொன்னால் ஒரு மனசமாதானத்துக்காக கொடுக்கப்பட்ட கான்செப்ட். அதனால் மொத்தத்தில் என்னென்னு சொன்னால் செயல் நீங்கள் செய்ய வேண்டிய செயலை செய்யணும், அதனால் ஒரு ரியாக்ஷன்ஸ் வரத்தான் செய்யும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு சொன்னால் ஒரு ஏமாற்றமோ அல்ல ஒரு டென்ஷனோ ஏதோ வரத்தான் செய்யும், அதுவும் இயற்கை தான். இப்போ இதனால என்னென்னு சொன்னால் இது நமக்கு விதிக்கு கிடைக்கணும்னு இருந்ததுன்னா கிடைக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி நிறைய டென்ஷன்லாம் குறைஞ்சிரும், தேவையில்லாத டென்ஷன்லாம் வராது, அந்த உணர்வுகள் வந்து தேவையில்லாமல். அதனால் அதுக்காக தான் அந்த கர்மா விதி பண்ணிட்டு சொல்கிறதே காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே நியமிக்கப்பட்டபடி நடக்குதுங்கும் போது நம்ம நிறைய தேவையில்லாதபடி டென்ஷனாக நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. நம்மளால் என்ன முடியுமோ அதுக்காக நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, என்ன செய்யணுமோ அதை செய்யணும், அதுக்கு மீறியும் வர்றது சரி கர்மானிட்டு நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நியமிக்கப்பட்டபடி நடந்திருக்குன்னு சொல்லி ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மனசு கொஞ்சம் தேவையில்லாத அலைபாயிறது குறையும். எக்ஸாம்பிளில் ஃபோன் பண்ணணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி அவர் பையன் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா, என்னோட பொண்ணுக்கு வந்து எஜுகேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னோன்னே நான் நிறுத்திட்டு ஹோம் ஸ்கூலிங் தான் பண்ணுறேன், என்ஐஓஎஸ் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன், என்ஐஓஎஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்னு ஒன்று இருக்குது, அங்கே நீங்கள் புத்தகம் வாங்கி படிச்சுட்டு இப்போ அவள் பிடிச்சது தான் செய்கிறான், நல்லா தூங்குறான், நல்லா சாப்பிட்றான், ஆரோக்கியமாக இருக்கிறான், அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்கிறான். இருக்குது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் எப்படி சிபிஎஸ்சியோ அது மாதிரி இது ஒரு ஆர்கனைசேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கினது தான், இங்கே எக்ஸாம் எழுதணும்னு மெடிக்கலும் படிக்கலாம் என்ன வேணால் படிக்கலாம், நீங்களே படிச்சுக்க வேண்டியது தான் ஹோம் ஸ்கூலிங் குருகுலம் நம்ம படிக்கலாம். அந்த சப்ஜெக்ட்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இல்லை, இந்த சப்ஜெக்டை படிச்சுட்டிங்கனாவே அந்த சப்ஜெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அது அவனுக்கு இயல்பாக விட்டிங்கன்னா எல்லாமே பண்ணிடுவான். ஐயா, குழந்தைங்கள் வந்து ஒரு தவறான செயல்கள் செய்கிறாங்க, அவங்கள நல்ல செயல்கள் இந்த மாதிரி செய்யணும்னு நம்ம சொல்லும் போது அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பாதையில் போனால் வழிக்கட்டு விழுவோன்னு நமக்கு தெரியுது, ஆனால் குழந்தைங்களுக்கு தெரியாதனால அதை சொல்கிறா அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் அவங்களே போய் வழி கொழுந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விட்டலாமாங்க? இல்லை, அதுக்கு கொஞ்சம் சில இதுகள் எப்படினாலுமே நம்ம எந்த அளவுக்கு தெரிவிக்க முடியுமோ, ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளமுமே வந்து கொஞ்சம் பெக்யூலியராக தான் இருக்கும், அது நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை காட்டி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க வேண்டியது தான் முடிஞ்ச அளவுக்கு. மறுபடியும் அகம்புறம்ல ஒரு கேள்வியா, புறத்தில் நான் ஒரு செயல் பண்ணுறேன், அது எனக்கு என்னோட தாட் வந்தது, என்னோட தாட்டுக்காக நான் ஒரு செயல் பண்ணுறேன், அந்த செயல் வந்து என்னைய பொறுத்தளவு அது கரெக்ட், அப்படி சரியா தவறா நான் எடுத்துக்கணுமா, இல்லை சமுதாயம் பொறுத்து கரெக்டாக தப்பான எடுத்துக்கணுமா, இல்லை மூணாவது மனுஷன் சொல்கிறான் அவருக்கு சரியா தவறான்னு எடுத்துக்கணுமா, இதில் எது சரி தவறு? அந்த செயலை சொல்ல முடியுமா என்ன செயலுங்கிறத? செயலை பொறுத்து இல்லை, ஜெனரலாக நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் ஜெனரலாக சொல்ல முடியும், ஏன்னா இது வந்து ஏன்னா இப்போ நீங்கள் ஜெனரலாக நான் எக்ஸாம்பிளே சொல்கிறேண்ணா. இப்போ இது என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டு, அவர் கேட்க சொன்ன கீழ் அவர் வந்து மறுபடியும் ஹீ இஸ் வெரி ஓப்பன் மைண்டட், அவருக்கு அவரோட வேலையில் ரொம்ப தெளிவாக கரெக்டாக இருக்கிற மனுஷன். அவர் வந்து 8 மணிக்கு வரணும்னா 8 மணிக்கு வரணும், 10 மணிக்கு போகணும்னா 10, அது வந்து ஆஃபீஸோட ரூல்ஸ், அதை அவர் செய்கிறாரு, அந்த மாதிரி சபார்டினேட்டு இருக்கணும்னு சொல்கிறார், அவர் கரெக்டாக செய்கிறாரு, அதனால் நீயே செய்யன்னு சொல்கிறார். ஆனால் இன்னொரு மனிதர் வந்து இதை ஒரு எஸ்கலேட் பண்ணிவிட்டு, ஐயோ தேவையில்லாமல் ஹார்ஷாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பட் ஸோ கம்பெனி ரூல்ஸ் ஃப்ரேம் ஆஃப் ஒர்க்கில் பண்ணி கேட்ட கேள்வி கரெக்ட், கேட்ட இதுவும் கரெக்ட், அவர் செஞ்ச விதமும் கரெக்ட், ஆனால் அந்த ஆப்போசிட் மனுஷனுக்கு அது பிடிக்கல, ஏன்னா நீ எதுக்கு கேட்குற அப்படின்றது, அது அவரோட ரியாக்ஷன், அதை அவர் எடுத்துகிட்டு போயிட்டு அதை பார்த்துட்டு ஓ எஸ்கலேஷன் ஒரு லேடி எஸ்கலேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த கம்பெனியே அவங்களுக்கு ஒரு இஷ்யூ கொடுத்துட்டாங்க, ஒரு மெமோ கொடுத்துட்டாங்கன்னு. இந்த இடத்துல அவர் ரியாக்ட் பண்ணது கரெக்டாக
இல்லை அந்த அதர் பர்சன் லேடி ரியாக்ட் பண்ணது கரெக்டாக இல்லை இந்த சொசைட்டி இந்த கம்பெனி ரியாக்ட் பண்ணது கரெக்டாக இல்லை? இப்போ இதில் வந்து இப்போ இவர் என்ன வந்து வந்து ஒரு டைமில் வரணுங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுறாரு அவ்வளோதானே? வேலை இந்த டைமுக்கு வா வேலை செய்ய அவ்வளோதான் சொன்னார். சரி, இப்போ இந்த பொண்ணு அந்த பொண்ணு அதுக்கு அழுதுருச்சு. அந்த பொண்ணு அழுதுருச்சுல்ல. சரி, அதனால என்ன ஆயிடுச்சு, இது ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மெமோ கொடுத்தாங்க. ஒரு லேடி அது போய் அவரோட பாஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. சரி, இந்த மாதிரி அழுக வச்சுட்டாரு, நீங்க மீட்டிங்ல கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனா என்ன காரணம் காரியெல்லாம் கேட்கல. அவருக்கு மெமோ இது இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதுல மன உணர்ச்சி எல்லாம் இருக்காது. நான் என்னைய பொறுத்தளவு நான் கரெக்டா தான் செஞ்சேன். கம்பெனி ஃப்ரேம் ஆஃப் ரூல்ஸ்லையும் புறத்துல கரெக்டா தான் செஞ்சேன். ஆனா இது எனக்கு ஏன் நடந்தது அப்படின்னு அவர் ரொம்ப தோணிட்டார். சரி, இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அவர் செஞ்சதில் தப்பு கிடையாது, பட் இருந்தாலும் அவருனால இந்த ஒரு லேடியும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவர்கிட்ட வந்து இப்போ அந்த லேடிகிட்டே ஒரு சாரி கூட கேட்டுட்டானா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. கேட்டான்னா இப்போ நான் கேட்டது இதுதான், ஆனால் நீ செய்ய வேண்டியதான் கேட்டேன், பட் அது உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். பட் அதுக்குள்ளே திஸ் ஹஸ் வென் டு அ பிரேட் லெவல். அவர் சும்மா எஸ்கலேட் பண்ணிட்டாங்க அவங்க 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 அப்படின்னு பெருசாக ஆக்கிட்டாங்க. பட் அதனால் அவர் என்னென்னா, நான் சரியாக இருக்கிறது இப்போ ஒருவேளை இவங்களுக்காக நான் இதை ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் சரியாக இருக்கிறது நான் என்னோட பொறுத்தளவு நான் சரி புறத்துக்கு ஒரு சரியான செயல் தான் செஞ்சேன், ஃப்ரேம் ஆஃப் ரூல்லாம் கரெக்ட். பிகாஸ் ஆஃப் அதர்ஸ், இப்போ நான் இனிமேல் அதர்ஸ்க்காக தான் நான் புற செயல் பண்ணணுமா அப்படின்றது அவரோட கேள்வி. சரி, மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து நம்ம ரூல்ஸை ரெகுலே அப்படியே ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியாது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற அளவுலேயும் வாய்ப்பு இருக்குது. அந்த சூழ்நிலை தந்தோம். அதுக்காக இவங்க இப்போ ஹராஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த ரூல் ரெகுலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வயலேட் பண்ணி அதில் ரிலாக்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ சாமர்த்தியமாக செயல்பட்டு வேண்டியதான், அவ்வளோதான். இதில் நம்ம வேறு இவர் இப்படி தான் செயல்படணும், இவங்க இப்படி செயல்படக்கூடாதுன்னு எல்லாம் ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவில் இவர் நல்லா தான் செயல்பட்டுருக்கிறாரு, பட் இருந்தாலும் பிரச்சனைகள் இப்படியெல்லாம் வரத்தான் செய்யும். நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கணுங்கிறனால பிரச்சனையே இல்லாமல் நடக்க போயிடும்னுட்டுலாம் எதிர்பார்க்க முடியாது. அதுவும் பிரச்சனைகள் வரத்தான் வரும். அவர் அதில் தோன்றக்கூடாது, அப்படியே அதை ஹோல்டு பண்ணிடக்கூடாது. ஐயா, அகம் போகிறம் ஞானத்தை தவிர மிஷன் இந்த மாதிரிலாம் கேட்கலாமா? மிஷனா? நான் பிறவியின் நோக்கம், நான் எதுக்காக பிறந்த, நான் ஏதோ பிறக்கிறோம் வளர்கிறோம் அப்படின்னு போகிறோமே, இந்த ஃப்ளோலையே போகிறோமே, இதுக்குன்னு பிறவிக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கா? நோக்கம் மிஷன்லாம் ஒவ்வொரு ஜீவனும் பிறக்கிறதுக்கு ஒரு மிஷன் இருக்குது. ஏன்னா ஒரு தாட்டை நான் ஸ்பான் பண்ணிட்டேன்னா அதை ரியாக்ட் பண்ணணும், அதுக்காக அடுத்த பிறவி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமே, அதெல்லாம் உண்மையா? மிஷன் ஒன்று இருக்கா இல்லை அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கா? அதாவது இப்போ பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே அவங்க விரும்பப்படி நடக்கிற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் பிறவியினுடைய நோக்கம் கர்மானாலுமே கூட இந்த மோட்டிவேஷன் போர்ஷன் எங்கே எது மோட்டிவேட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் நாம் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறோம். அப்போ நம்மளை வந்து நம்மளை எஜுகேட் பண்ணி நம்ம என்ன டிமாண்ட் பண்ணணுங்கிறது கரெக்டாக இருந்தோன்னு சொன்னால் நம்ம டிமாண்டுக்கு தகுந்த பயணம் நடந்துகிட்ருக்கோம். அப்போ நம்ம ஏதோ ஒரு வகையில் ஒரு டிமாண்ட் மட்டும் வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம தார்மாராக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஒரு காரணக்காரிய தொடர்போடு தானே இருக்கும். கர்மா தேரின்னு சொல்லி சொன்னாலுமே அங்கே ஒரு காரணக்காரிய தொடர்பு இருக்குது. ஏதோ ஒரு டிமாண்ட் இருக்குது, அந்த டிமாண்டை நான் நிறைவே பண்ணுற ஒரு அம்சமும் இருக்குது. அப்போ நம்ம வந்து இதில் நமக்கு என்னென்னு சொன்னால் அறிவையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, விருப்பங்களும் இருக்குது. அறிவையும் விருப்பத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம டிமாண்டை வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அறிவுபூர்வமான ஒரு பயணமாக இருந்ததுன்னா நல்லது. அது நம்ம முடிஞ்ச அளவில் நம்ம அறிவுபூர்வமாக ஆக்கிக்கிடுறோம். அறிவுபூர்வமான பயணம் இல்லாதபடி விருப்பத்தில் மட்டுமேங்கும்போது அது தார்மாரான விருப்பமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது ஒரு சரியான ஒரு இடத்துக்கு போய் சேராது. அது ஓகே. இன்னும் பெட்டராகவே போடுறாங்க கிருஷ்ணா. ஒவ்வொரு உயிரும் பிறக்கிறது வில் இட் ஹாவ் அ பர்பஸ்? இந்த பர்பஸ்ன்னு சொல்கிறாங்க, நீ பிறந்ததே ஒரு நோக்கம்தான், நீ பிறந்தது வளர்ந்ததே வந்து இதை சாதிக்கத்தான், இல்லைன்னா போன ஜென்மத்தில் நீ விட்டு போன சில இதை கர்மாக்களை
அனுபவிக்கவோ அதை தீக்கவும் தான் பிறக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமே. அதுதான் அதாவது அப்படின்னா நோக்கம்னு சொல்கிறத விட விருப்பத்தினால பிறக்குது எல்லாமே. வந்து ஏதோ விரும்புது, விருப்பம் பிறப்பு வேணும், ஏதோ ஒரு அனுபவங்கள் வேணுங்கிற விருப்பத்தினால தான் பிறப்பு ஏற்படுது. நோக்கம்னு சொல்கிறது வந்து அது கொஞ்சம் ரிஃபைண்டாக நம்ம அதை டிஃபைன் இது பண்ணிக்கிடுறோம். ஆக்சுவலாக உண்மையில் விருப்பங்கள் தான், விருப்பமே இல்லைன்னு சொன்னால் பிறப்பே இல்லாமல் போயிடும். அதனால் விருப்பம் ஏதோ ஒரு டிமாண்ட் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு, அந்த டிமாண்டில் தான் நம்ம பறந்துக்கிட்டே இருக்கோம். அது அந்த டிமாண்டை லாஜிக்கலாக அந்த இதுக்குள்ளே அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே ஐ மீன் அந்த ஸ்பேனுக்குள்ளே வச்சுருந்தோன்னா பெட்டர். ஆமாம், அதான் முடிஞ்ச அளவில் அது எந்த அளவுக்கு நம்ம ஓரளவு கொஞ்சம் நியாயமாகவும் சூழ்நிலைக்கு பொருத்தமானதாகவும் அறிவுக்கு பொருத்தமானதும் இருந்துன்னு சொன்னால் சரியான ஒரு ஒரு மூமெண்ட் இருக்கும், இல்லைன்னா தாறுமாறான மூமெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், அது ஸ்பான் சும்மா ஸ்பான் பண்ணி விட்டுட்டே இருப்போம். ஹலோ சார், இப்போ நான் விரும்புகிறோமோ இல்லையோ வயசு ஆகிட்டே போகுது, ஒரு காலத்தில் விரும்புகிறோமோ இல்லையோ உயிர் பிரிய போகுது, அது வந்து நேச்சுரல் ப்ராசஸில் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது வந்து இது வந்து இப்போ எந்தெந்த காலத்துக்காக என்னென்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டு அதுக்கு ஏற்றபடி நம்ம நடந்துக்கலாம், ஆனால் அதை வந்து நம்மளால் கணிக்க முடியல. பறையும் அந்த இறைவன் இயற்கை விதிங்கிறத வந்து இப்படி ஏற்படுத்தி வச்சுருக்கான். இல்லை இப்போ ஒன்று என்னெல்லாம் நடக்குங்கிறது முன்னோட்டியே தெரிஞ்சுன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம நினைக்கிறோம் அது ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்படி எல்லாம் என்னெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சினாலே ஒரு மாதிரி வாழ்க்கையை ஸ்தம்பிச்சு போயிடும். அது இவ்வளோதான் நான்ட்டு போயிடும். அது நிறைய விஷயங்கள் நம்மளை காப்பாற்றிக்கலாம்ல, காப்பாற்றிக்கிடுறதுக்கு எண்ணம் இருந்தால் தான் காப்பாற்றிக்கிட முடியும். காப்பாற்றுறக்கே கூட எண்ணம் இருந்து என்ன வாழ்க்கை அண்ணிட்டு இப்படி தான் இருக்குன்னுட்டு சொல்லி நினச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் காப்பாற்றுற எண்ணமே கூட இப்போ வேணாலும் போயிடும், சொல்ல முடியாது. காப்பாற்றுன இப்போ நினைக்கிறீங்க காப்பாற்றிக்கிற எண்ணம் வரும்னுட்டு, காப்பாற்றுற எண்ணமே கூட வராமல் கூட போனாலும் போயிடலாம். ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கல்ல, ஒரு ரெண்டு பேர் ஒருத்தர் தான் வந்து நான் ஏற்கனவே அட்டன் பண்ணவங்கன்னு தெரியும், ஆல்மோஸ்ட் எல்லாருமே புதுசு தானுங்களா? ஓகே. ஹலோ. ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்களா ஐயா, புக்ஸ் படிச்சிங்களா இல்லை எப்படி? எல்லாமே கலந்துருக்கு. நேற்று ஈவினிங் செஷனுக்கு எல்லாருமே வந்துட்டிங்களா? ஆனால் நீங்கள் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருப்பீங்க தானே, ஸோ அதனால் அதையும் எடுத்துக்கலாம். ஸோ நேற்று ஈவினிங் செஷனில் அந்த பாயிண்ட் வேணா, இந்த பாயிண்ட் மட்டும் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னீங்க இல்லையா, வேற யாருக்கும்? ஓகே. ஸோ அப்போ இவ்வளோ இவ்வளோ நாள் நம்ம எதை அடைய ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இங்கே இதை கேட்குறதுக்கு முன்னாடி ஞானம்னா அப்போ என்னன்னு ஐடியா வச்சுருந்தீங்க? இப்போ இவர் ஹாப்பினஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் செல்ஃப் ரியலைசேஷன்ஸ் ரைட்டு, அது எல்லாமே அப்படி உணர்றதுனால என்ன கிடைக்கும்னு ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பு இருக்கும்ல, தன்னை உணர்ந்தா என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஞானம் எதுக்கு? ஸோ அவர் சந்தோஷம் எப்பவும் இருக்கும், உங்களுக்கு மனசு எப்பவும் அமைதியாக இருக்கும், அந்த விருப்பம் தான். ஸோ அப்போது அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா இங்கே எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? சந்தோஷமா?
சமாதானம் ஆயிடுச்சா? இல்லை, ஞானம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்கள மனசை வந்து பிடிக்கக்கூடாது, இல்லை ஃபஸ்ட்டு ஐயாவோட செஷன் அப்படின்னா கேள்வி வந்து என்ன அப்படின்னா, நேத்து ஐயா வந்து ஞானம்னா என்ன, விடுதலைன்னா என்னன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் அது என்னவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு தான் கேட்டோம். அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க அதனால். அப்புறம் இன்னைக்கு காலையில் அகம்புறம்னு ஒரு செஷன் வச்சுருக்காங்க இல்லையா. ஏன் இதை கேட்குறேன்னா, இன்னைக்கு கேட்ட கேள்விகள் எல்லாமே புற சம்பந்தமாக நிறையா இருந்தது, ஓகேவா? ஸோ இந்த அகம்னா என்ன, புறம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துடுச்சுன்னா, அப்போவே வந்து எங்கே செயல் தேவையில்லை, எங்கே போராட்டம் தேவையில்லை அப்படிங்கிறது வந்துடும். அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து தானே செயல்பட்டுருக்கோம், நம்ம நம்ம வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது அந்த வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற தெளிவும் சேர்ந்தே வரும். இப்போ இந்த இடத்துல வந்து செயல் எப்படி இருக்கணும்ன்ட்டு இப்போ விடுதலையை அனுபவிக்கவே இல்லை, இல்லை இன்றைக்கி தானே அட்டன் பண்ணுறீங்க. அப்போது வந்து செயல் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிற கேள்வி வந்து இப்போது அவ்வளோ முக்கியம் இல்லை. இப்போ முக்கியம் என்னென்னா, எங்கெல்லாம் நம்ம வந்து போராடிட்டுருக்கோம், எது அகம், ஒரு ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா அதை அகமாக எப்படி பிரிக்கணும், புறமாக எப்படி பிரித்து பார்த்துக்கணும், இங்கே எங்கே போராடுறோம் தேவையில்லாமல், எங்கே ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். நான் கவனித்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ கேள்விகள் எல்லாமே வந்து அந்த மாதிரியே இருந்ததுனால இந்த இந்த ரெண்டு டாபிக் போதும், மற்ற டாபிக் எல்லாம் கூட புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி. ஞானம்னா என்ன, விடுதலைனா என்ன, அகம்னா என்ன, புறம்னா என்ன, இந்த ரெண்டு டாப்பிக்கில் தெளிவாயிட்டோம் அப்படின்னு சொன்னால் செயல்படுறதுக்கு வந்து அவங்கவுங்க சூழலுக்கேற்ற வழி வந்து அவங்கவுங்களுக்கே கிடைக்கும். இப்போ செயல் எப்போ தப்பாகுது அதை யோசிச்சுருக்கோமா? எல்லாரும் செயல்படுறோம், ஆனால் சில செயல் கெட்டதுன்னு சொல்கிறோம், சில செயல் நல்லதுன்னு சொல்கிறோம். அப்போ ஏன் அப்படி ஆகுது அப்படி யோசித்தோன்னா, நானே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ எல்லாருமே க்யூ சாப்பிட போகிறோம், எல்லாருக்குமே பசிக்குது, லைனில் நிற்கிறோம், ஆனால் ஒருத்தர் மட்டும் முன்னாடி போய் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் பசி தான் ஆனால் ஒருத்தர். அப்போ அந்த செயலை நம்ம சரியான செயல்னு சொல்லுவோமா இல்லையா? அது ஒரு சாதாரண செயல் தான், இருந்தாலுமே அங்கேயே நம்ம எப்படி மதிப்பீடு வைக்கிறோம், இது சரியான செயல் இல்லைன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது, எல்லாருக்குமே ஆசை இருக்குது, பசி இருக்குது, அதுக்கு தான். ஆனால் இது பேராசை இல்லையா, எனக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கணும், நான் ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எப்போ வந்து அந்த ஒரு நியமத்தை மீறி நம்ம செயல்படுறோமோ அங்கே தான் அந்த செயலில் தர்மம் ஆட்டோமேட்டிக்காக போகுது. அப்போ அந்த விதியை எப்போ மீறி நடந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைக்காலஜி பின்னாடி என்னென்னா, நம்ம வந்து மனசோட போராடி 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 இந்த அறிவோட ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம பக்கமே தான் இருந்திருக்கு. ஸோ செயல் வந்து சரி தப்புன்னு புத்திக்கு தெரியும், பட் அதையும் தாண்டி விருப்பத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் அவர் நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார், ஒருத்தர் கண்ட்ரோல் இல்லை, அதையும் மீறி பண்ணிடுறோம் அதையும் மீறி பண்ணிடுறோன்னா. ஏன் அப்படின்னா, ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இந்த சுய போராட்டத்துலேயே இருந்ததுனால சரி தப்பு தெரிஞ்சால் கூட அதை சரியாக பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல இப்போ இருக்கிற இன்றைக்கி நாளைக்குமே நீங்கள் தெளிவாகிக்க வேண்டிய விஷயம், எங்கே வந்து இந்த புத்தி வந்து கேட்டிங்களா, திங்கிங்,
இந்த திங்கிங் வந்து எங்கே வந்து வேலை செஞ்சிட்டே இருக்குது, ஆனால் அதுக்கு எங்கே வேலை இல்லை. வேலை எங்கெல்லாம் இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே வேலை இருக்குங்கிறத உங்கள் சூழல் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல அடுத்து சாப்பிட போகணுன்னா போகிறீங்க, ஈவினிங் வாக்கிங் இந்த டைம்னால் வரப்போகிறீங்க அடுத்த கிளாஸ். ஸோ அந்த சூழல் அதுக்கான இதை கொடுத்துட்டே இருக்கும். பட் இதையெல்லாம் தாண்டி எதோட நம்ம வந்து பந்தப்பட்டு எங்கே கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம அந்த இது வந்துடுச்சுன்னா நமக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈவினிங் செஷன் வர்றதுக்கு முன்னாடி நேற்று டாப்பிக்கில் இந்த ஞான விடுதலை புக்கு வாங்கிட்டிங்கன்னா அதுக்கு பார்க்கலாம். அப்புறம் அதிலிருந்து அகம்புறம்னா என்ன, இன்றைக்கி ஐயா பேசுனது என்னன்ட்டு அதை கொஞ்சம் சிந்திக்கலாம். இங்கே இருக்கிறப்பவே இந்த ரெண்டு விஷயத்தில் கிளாரிட்டி வந்துடுச்சுனாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் செயல் வந்தால் அது மெதுவாக நம்ம நம்ம இப்போது பழக்கத்தில் டக்குன்னு பண்ணிவிடுவோம், அது பெரிய விஷயம் இல்லை. உடனே வந்து எனக்கு புரிஞ்சிடுச்சே அப்போ நாளைக்கே வந்து நான் வந்து நல்லது மட்டும்தான் செய்வேன் பெஸ்ட்டு மட்டும்தான் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. செயல் மெது மெதுவாக அதுவே தன்னை சரி பண்ணிக்கும். ஸோ எங்கே வந்து அறிவை வந்து யூஸ் பண்ண வேண்டாம், எங்கே அறிவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துட்டாலே நமக்கு வந்து மற்ற கேள்விகளுக்கெல்லாம் நம்ம சம்மந்தமான கேள்விகளுக்கெல்லாம் நமக்கே விட கிடச்சிடும். ஸோ அதுக்காக தான் இப்போ உங்களை ஹோல்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் உட்காந்து கேட்கலாம். ஓகே. ஸோ இப்போது தாட் வருது விடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, ஏதோ ஒரு பேர்டோட சவுண்டு கேட்குது, பாத்ரூம் சவுண்ட் கேட்குது, ஒரு குழந்தை விளையாடுற சவுண்ட் கேட்குது, இதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா? இதை விடணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுமா? ஆனால் எந்த தாட்டை விடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு பிரச்சனை இருந்தால் எதை வந்து கெட்ட எண்ணம்னு நம்ம நினச்சிருப்போமோ அதை விடணும்னு நினைப்போம். எது அதான் எதை எங்கே பிரித்து வச்சுருக்கோமோ எண்ணங்களை, இது உயர்ந்தது அப்படின்னோன்னா உயர்வு வரும்போது ஆஹா நம்ம உயர்ந்த மனுஷன் நம்மளே ஒரு வேல்யூ கொடுத்து அதை வச்சுக்கன்னு நினைப்போம். வேண்டாது வரும்போது இன்னும் பயங்கரமாக போராடுவோம், ஓ எனக்கு இது வரக்கூடாதுன்னு. ஸோ இந்த பிரிவினை இருக்குது இல்லையா, இதை எண்ணங்களில் வச்சுக்க வேண்டாம். சரிங்களா, எப்படி எல்லா சப்தமும் இல்லை எல்லா நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம போராடுறதே இல்லை. நம்ம எதுக்கு போராடுறோம் ஃபஸ்ட்டு அது புரிஞ்சிச்சுன்னா அப்போ தான் இங்கே சொல்கிறது எண்ணங்களில் தரம் பிரிக்க வேண்டாம். ஓகே, ஆனால் அதை கேட்குறதுக்கு ஏன் பயமாக இருக்கும்னா எண்ணங்கள் தானே செயலை தூண்டுது அப்படின்னு சொல்லி இருக்கும். பட் எண்ணங்கள் செயலை தூண்டலை, அப்போ தான் இந்த அகம்புறம் தாட்னா என்ன திங்கிங்னா என்ன. ஸோ இப்போது ஒரு சவுண்டு வருதுன்னா இப்போது அவரே பாத்ரூம் அடைச்சிட்டு வராரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது டிஸ்டர்ப் ஆகுது, ஒரு கோவப்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆனால் நீங்கள் வந்து ஐயோ இந்த இடத்துல நம்ம வீடுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதட்டுவோம் இல்லை ஒரு சவுண்ட் கொடுப்போம். இதே இது பப்ளிக் பிளேஸ்னால் வேண்டான்னு ஒதுங்குறோம்ல, அந்த ஒரு கேப் இருக்குல்ல. ஸோ இந்த கேப்பு புரியாது நமக்கு இப்போது, ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். தாட்னா என்னன்னு தெரியாது, திங்கிங்னா என்ன தெரியாது. ஏன் இது தெரியலைன்னா நாம் இப்படி மனசோட போராடிட்டே இருக்கிறோம். இப்போது இந்த போராட்டத்துக்கு என் மனசு சந்தோஷமாகவே இருக்கணும், என் மனசு அமைதியாகவே இருக்கணும், அது கெட்டதையே காமிக்கக்கூடாது, இப்படி நிறைய ஐடியாலஜி வச்சுருக்கோம். ஏன்னா இது துன்பத்தை தருது, வேண்டாதது துன்பத்தை தருது, நல்ல விஷயங்கள்லாம் இன்பமாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்படி எண்ணங்களாக வரும்போது அது ஒன்றும் பெரிய பாதிப்பை கொடுக்கறது இல்லை. அந்த எண்ணம் வரும்போது அதை செயலப்படுத்துகிறோம்ல, அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம்ல, இதை இப்படி பண்ணிடணுன்ட்டு நாம் முடிவெடுக்கிறோம்ல, அதுதான் ஃபோர்ஸாக கொடுக்குது. ஸோ இங்கே நம்ம கரெக்டாக வந்து எண்ணம் வரும்போதே அதை தரம் பிரித்து அதை ஆராய்ச்சி பண்ணி நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதை விட்டுட்டோன்னா, இல்லை அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது போகிறதையும் நாமளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டீங்க, இப்போ வந்து என் லைஃப்பில் எப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃப்ளாட்டில் ஒரு லேடி இருந்தாங்க, நான் வந்து அப்போ ஒரு அக்யூபங்க்சர் தெரப்பிஸ்டாகவும் பண்ணிகிட்ருந்தேன்.
ப்ளஸ் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கிறதுனால அவங்க வந்து ஃப்ரெண்டுனா சும்மா ஃப்ரெண்டு தான், பட் அவங்களுக்கு வந்து என் மேலே வந்து ரொம்ப மரியாதை உண்டு. ஏன்னா ட்ரீட்மெண்ட் வருவாங்க, நிறையா டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து கீழே கார் பார்க்கிங்கில் வச்சு நான் ஏதோ ஹாய்னு ஏதோ சாதாரணமாக கேட்டதுக்கு ரொம்ப மோசமாக ரியாக்ட் பண்ணாங்க. அவங்க அம்மாவும் பக்கத்தில் இருக்காங்க. எனக்கு விஷயமே புரியல ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. அதுவும் நம்ம ஃப்ரெண்டுன்னா கூட நமக்கு தெரியாது, இவ்வளோ இப்படி வச்சுருக்கிறவங்க நம்ம எது நமக்கு டைரெக்டாக ஒன்றுமே இல்லை ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து உட்காந்தா மனசு அப்படியே வலிக்குது. எப்படி இப்படி நம்மளை போய் பார்த்து சொன்னால் ஒரு அவமானம் ஒரு வலி எப்படி இருக்கும்னு தெரியும்ல யாரோ ஒருத்தர் அது அந்த மாதிரி. அப்போது தான் சரி வலி வந்தாலும் அவமானம் வந்தாலும் அங்கே நமக்கு வேலையே இல்லையே, நாம ஏன் அதுக்கு போராடணும்? அங்கே நம்மளால் சரி பண்ண முடியும்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அதை வந்து நான் ஹஸ்பண்ட்ட ஷேர் பண்ணுவேன் இப்படி நடந்துச்சுன்னு, இல்லை ஒரு டிவி போட்டு வேறு இப்போ ஒரு கேட்டால் டைவெர்ட் பண்ணுவோம், இல்லை ஒரு கிச்சனுக்கு போயோ இல்லை படுத்து தூங்கியோ ஏதோ ஒரு இன்னொரு ஆக்ஷன் மூலமாக இந்த வலியே அவமானத்தையும் மறக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் நினைப்போம். ஆனால் அந்த இன்சிடெண்ட்டில் அவமானமோ வலியோ அது ஒரு உணர்ச்சி, ஒரு ஒரு செயல்னா அந்த உணர்ச்சியை சரி பண்ணுறதுக்கு நமக்கு தான் அறிவுக்கு தான் வேலையே இல்லைன்னு தானே ஐயா கிளாஸை கேட்டுகிட்டே இருக்கோம். அப்போ இதோடய ஏன் போராடணும்? இது இப்போ எனக்கு எது வலிக்குது? ஐயோ இப்படி வலிக்குதே வலிக்குதுன்னு நான் நினைக்கிறது தான் இன்னும் வலிக்குது. இது சரி பண்ணுறதுக்கு எனக்கு வேலையே இல்லைன்னு தோணுன உடனே பார்த்திங்கன்னா அது மிராக்கள் மேலே தான் அப்படி போயிடுச்சு. ஓகேவா? இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் அது இப்படி இப்படி பண்ணிட்டாலே இப்படி வந்துடுச்சே இதை என்ன பண்ணலாம்னு நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அது இன்னும் இன்னும் ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எங்கே போராடுறோம் ஏன் போராடுறோன்னு ஒரு கிளாரிட்டி வந்துச்சுன்னா மனசில் இந்த உணர்ச்சிகள்லாம் வரக்கூடாது, இந்த எண்ணங்கள்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெட்டதுன்னு இதை நோக்கி தான் போராடி. இது என்னென்னா மனசை கண்ட்ரோல் பண்ணுற நம்மளோட ஐடியா. இந்த கண் மனதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு ஒரு முடிவை எடுக்கும்போது தான் நம்ம ஃபோக்கஸை அங்கே வேஸ்ட் பண்ண மாட்டோம், எனர்ஜியை அது பாட்டுக்கு இயங்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு செயலுக்கு தேவையா யூஸ் பண்ணும், இல்லையா அது பாட்டுக்கு இருந்துட்டு போகும். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது பண்ண முடியும். இது ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் நினச்சி ஒரு எண்ணத்தை ரொம்ப நேரம் ஒரு மந்திரத்தையே எடுத்து நீங்கள் இவ்வளோ நேரம் செய்யுங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் எவ்வளோ நேரம் செய்ய முடியும்? ஒரு நல்ல விஷயத்தையே நீங்கள் நினைங்கன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் அப்படி நினைங்கன்னு சொல்லும்போது தான் மற்ற எண்ணம்லாம் வந்து அதை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சூழல்லையும் நம்ம என்ன ஆர்டர் கொடுக்குறோமோ என்ன விரும்புகிறோமோ மனசு அப்படியே ஆப்போசிட்டாக செயல்படும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ, ஏன்னா ஒன்று என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஓகே, அதனால் பிரச்சனை இல்லை, நான் உன்னோட போராடுறதுனால தான் பிரச்சனை, நான் போராடலை அப்படின்னு நம்ம முடிவெடுக்கும்போது அது ஃப்ரீ ஆகிடும். அது ஃப்ரீ ஆகிறப்போ தான் நமக்கு வந்து அந்த எண்ணங்கள் வந்து ஏன் ஃபோர்ஸ் இது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு அனுபவம் நிகழும். அங்கே தான் வந்து அந்த நம்ம மனசை வந்து அறிவை வச்சு கண்ட்ரோல் பண்ணாதப்போ அது ஃப்ரீயாக இயங்க ஆரம்பிச்சிடும். இப்போ மனசு ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இங்கே பிரச்சனை என்னவாக இருக்குது? மனசு தானே பிரச்சனையாக இருக்குது. அந்த மனசு ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன பிரச்சனை? மற்ற பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் அதை வந்து ஒரே பிரச்சனையை பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து ஐயோ என் வாழ்க்கையே போயிடுச்சும்பாங்க, ஆனால் இன்னொருத்த பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு போவான். அப்படின்னா என்ன எடுத்துக்கிற விதம் இருக்குல்ல? ஸோ அந்த மாதிரி இந்த மனம் வந்து ஃப்ரீயாக இயங்கும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ண நினைக்காதப்போ எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற ஆற்றல் ஃபுல்லாக நமக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதுதான் அந்த இடத்துல. ஸோ முழுக்க முழுக்க இந்த ஃபஸ்ட்டு நேற்று ஈவினிங் டாப்பிக்கும் இந்த அகம்புறம் டாப்பிக்குமே இங்கே புக்கில் படித்தும் சரி இங்கே இருக்கிறப்போ யோசித்தும் சரி கிளியர் ஆகிட்டிங்கன்னா மற்ற இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ
பாருங்க, உடம்பு சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக மனசு தானே சொல்லுது வலி இருக்குது, உடம்பு சரியில்லைன்னு தாட்டு தானே வருது. ஸோ அது அதோட டியூட்டி, அது சொல்லுது. இப்போ சொல்லும்போது நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம், அதை சரி பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட போகலாம், இல்லை நீங்கள் என்ன முறையை கையாளுறீங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து மனசு ஏதாவது சொன்னால் தான் நீங்கள் அதை செயல்படுத்தவே முடியும். ஆனால் இந்த இடத்துல ஐயோ உடம்பு சரியில்லை ஆனால் அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கே, அப்படி போராட தேவையில்லை. ஒன்று சரியில்லைன்னா சரியில்லைங்கிறத காமிக்கிறது தான் மனசோட வேலை. ஒன்று சரியாக இருக்குன்னா அது சந்தோஷத்தை காமிக்கிறது தான், அது அது ஒரு கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடி முன்னாடி என்ன சூழல் நிகழுதோ அந்த இதை பிரதிபலிச்சுக்கிட்டே அது இருக்கும். அதை குறை காணறது தான் நாம் பண்ணுற தப்பு. ஸோ அதை பண்ணாமல் விட்டுட்டோன்னா என்ன பண்ணணுங்கிறது ஒரு கிளாரிட்டி வரும். ஏன்னா இங்கே ராங்காக போராடிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் அந்த போராட்டத்தை விட்டுட்டிங்கன்னா எங்கே என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கே கிளாரிட்டி வரும். அதுதான் அந்த அந்த இடத்துல தான் அந்த பாயிண்ட். இப்போ சப்போஸ் நானே தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புரிதல் வர்றதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நினைப்போம். வெளியில் நம்ம ஒத்துப்போமா நாம் தப்புன்னு நம்மளை வந்து நியாயமாக தான் காமிச்சிக்க நினைப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே கில்ட் இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கில்ட்டுனால நாம் சரியாக இருந்திருக்கோமா? கோபமே படக்கூடாதுன்னு நினச்சிருக்கோம். யாராலையாவது கோபம் அதனால அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா? நம்ம ஒரு நல்ல குணத்தை வளர்க்கணும்னு நினைக்க நினைக்க அது வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட் வரைக்கும் வேணால் போகும், அதுக்கு மேலே நம்மளை போகவே முடியாது. அது ஒரு கோலாக செட் பண்ணோன்னா. ஆனால் இந்த இடத்துல இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த புரிதலுக்கு அப்புறமா முதல்ல அந்த துணிச்சல் வருது, நான் தப்புன்னா நான் தப்பு அப்படிங்கிற ஒத்துக்கிறதையும் அதுக்கு போய் சாரி கேட்குற துணிச்சலும் வருது. அது முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதில் லேர்னிங் வருது, எங்கே தப்பு பண்ணிங்க, ஏன் தப்பு பண்ணுங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தடவை அந்த அணு அந்த படிப்பினை தான் நம்மளை சரி பண்ணுதே தவிர கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதோ அதை அனலைஸ் பண்ணுறதோ சரி பண்ணவே இல்லை. ஆனால் எப்போ வந்து அந்த லேர்னிங்கே நடக்குதுன்னா நாம் இந்த மனசு ஃப்ரீயாக இருக்கும்போது தான், ஓ இது சரி இது இல்லைன்னா நான் சரிதான் அப்படின்னு பிடிவாதமாக தான் நமக்கு தோணும். எப்போ வந்து நான் சரியில்லை இது அவங்க தான் சரி அப்படிங்கிற கிளாரிட்டியே எப்போ வரும்னா உணர்ச்சியிலேருந்து விடுபடும் போது தான் வரும். அந்த உணர்ச்சியை விடுபட வைக்கிறது நம்ம வேலை இல்லை. இது வந்து ரெண்டாவது சார். இதில் மொதல் ஆஸ்பெக்ட் என்னென்னா, நம்மளை துன்பப்படுத்துறது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் இருக்கீங்க நான் இருக்கேன், யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்கன்னா அந்த வார்த்தைக்கு நீங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க, நான் பாதிக்கப்படாமே இருப்பேன். இந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம். அவங்க தனி அதை நம்மளை தனியாக சொல்லியிருக்கணுமா, கூட்டத்தில் சொல்லணுமாங்கிறது ஆக்ஷன், அது ரெண்டாவது பாயிண்ட். நம்ம இங்கே பேஸ் பாயிண்ட்டை தான் நம்ம இப்போ அட்ரஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதில் ஏன் என்ன பாதிச்சுது, ஏன் உங்களை பாதிக்கலை, அப்போ இந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு வழி இருக்கா இல்லையா? ஏன்னா பிரச்சனைனா இங்கே மனசு தான் பிரச்சனை, உலகம் பிரச்சனையே இல்லை. பிரச்சனை இல்லைன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, டீல் பண்ணக்கூட அளவு தான் இருக்குது. ஆனால் நம்ம மனசை தான் நம்மளால் பொறுத்துக்கவே முடியல. என்றைக்கோ ஒருத்தன் ஏதோ பண்ணுது, அவன் மறந்தே போயிருப்பான், நம்மளை துன்பப்படுத்திட்டு இருக்குன்னா எங்கே இருக்குது பிரச்சனை? ஸோ மனம்தான் பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துடுச்சுன்னா, இந்த மனசு ஏன் பிரச்சனையிலேருந்து விடுபட முடியாமல் தவிக்குது, அங்கே என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சிடுச்சுன்னா, அழகாக அந்த கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுக்கு போனதோட ஒரு சாவி வச்சு ஒன்று போட்டிருப்பாங்க, நீங்கள் ஒரு
போய் கதவை திறக்கணும்னா இடது பக்கமாக சப்போஸ் வலது பக்கம் திறக்கணும்னா நீங்கள் இடது பக்கம் திருக்கிட்டே இருக்கீங்க, திறக்குமா? இப்போ அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்ன சொல்கிறோன்னா வலது பக்கம் திருப்புன்னு ஒன்றே ஒன்று என்னென்னா, அந்த ஒரே ஒரு ஸ்டெப் என்னென்னா மனசை சரி பண்ண முடியாது, அதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணுங்கிற ஒரே ஒரு டெசிஷன். அதை பண்ணிட்டோன்னா அங்கே அது ஃப்ரீ ஆகிடும், அப்போ உணர்ச்சி ஃப்ரீ ஆகிடும். எப்போ உணர்ச்சி கண்ணை மறைக்கலையோ அப்போ அறிவு பிரைட்டாக என்ன பண்ணணும், அவங்கள எப்படி டீல் பண்ணலாம், அன்பை காமிக்கலாமா, என்ன பண்ணலாம், இதெல்லாம் அவங்கவுங்களுக்குள்ள நடந்துக்கும். அதுக்கு போயெல்லாம் தீர்வு கேட்டுகிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. இல்லை இல்லை, அதுலேயும் என்னென்னா அவர் என்ன சொன்னார், அவர் மன உளைச்சலில் இருக்காருன்னு சொல்கிறார். இப்போது அவருக்கே அந்த இன்சிடெண்ட்டே நடக்கட்டும், அவர் மேலேயே தப்பே இல்லாமல் இருக்கட்டும், ஆனால் உளைச்சல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஈஸியாக போய் டீல் பண்ணுவார். புரியுதா? எல்லாமே ப்ராப்ளம் வந்து நாம் பாதிக்கப்படுறது, நாமன்னா நம்ம மனசு. இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் பாருங்கள் பாருங்கன்னு நான் இப்போ பேசுகிறது. அகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. புறத்தில் எப்படி செயல்படுறதுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சூழல் புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணும், ஃபார்முலா போட்டு கொடுக்க முடியாது. நீங்கள் இங்கே இப்படி பண்ணுங்கள், இது சரி இது தப்பு, அது எப்போவுமே ரிலேட்டிவ். அதை வந்து நாம் வந்து இங்கே வந்து இப்படி இப்படி ரூல் போட்டு கொடுக்க முடியாது. ஒன்றே ஒன்று போடலாம், எனக்கு எது துன்பத்தை கொடுக்குதோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்ய மாட்டேன், எது எனக்கு இன்பத்தை கொடுக்குதோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்வேன். இந்த ஒரு ரூல் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும் காமனாக. வேறு எதுவுமே இங்கே லிஸ்ட்டு போட்டு எது தர்மம்னு கொடுக்க முடியாது, சரிங்களா? ஆனால் என்ன ஒன்று காமிக்கலாம்னா, இந்த மனசில் பிரச்சனை, அது பாதிக்கப்பட்டாலும் அது சரி பண்ண தேவையில்லைன்னா அது உணர்ச்சியிலேருந்து விடுபடுற அந்த விடுதலை நிலையை தான் இங்கே வந்து மீட்டு கொடுக்குறாங்க. அதை கொடுக்கும்போது உங்கள் சூழலுக்கான செயலுக்கான தெளிவு அவங்கவுங்களுக்கே வரும். ஸோ நம்ம இப்போ செகண்ட் ஸ்டெப்பே பேசிகிட்டே இருக்கோம். எல்லாருக்குமே எல்லாருமே தவறும் பண்ணுவோம் சரியும் பண்ணுவோங்க. ஃபஸ்ட்டு அதை ஒத்துக்கணும். எல்லாருக்குமே ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஆனால் இப்போ மைனஸ் தான் நிறையா வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் தான். நீங்கள் இந்த போராட்டத்தை விட்டுட்டீங்கன்னா ப்ளஸ்ஸு தான் நிறையா வரும். ஏன்னா இந்த உணர்ச்சிங்கிறது அப்படி ஒரு கண்ணை மறைக்கும், நம்மளை செயலை தவறாகவே தூண்ட விட்டுட்டே இருக்கும். ஸோ இதனால தான் இந்த தனி மனித மாற்றம்தான் ஒரு அழகான ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். நாம் போய் சமுதாயத்தை கரெக்ட் பண்ண வேண்டாம், நாம் நம்மளை மட்டும் கரெக்ட் பண்ணோம். ஐயா அழகாக சொன்னாங்க, எந்த சூழல்லையும் நாம் நம்ம தவறை கவனிச்சுக்கணும், அதை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மையாகவே சூழலில் குறை கண்டுபிடிக்கிறதோ பிளேம் பண்ணுறதோ ரெண்டாம் பட்சம். முதல்ல அங்கே நமக்கு நம்ம எதாவது சரி பண்ணிக்க வேண்டியிருக்கா, நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தாலே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக 90% ஒரு ஒருத்தர் அது ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கும்போது ரெண்டு பேருமே அப்படி பார்த்தா அவங்களுக்குள்ள பிரச்சனையே வராது. அப்படிதான் ஆகும். அதான் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், நேற்று டாபிக்கும் இன்னைக்கு காலையில் டாபிக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது புரிஞ்சுட்டாலே